வணக்கம் வளர் மீடியா நேயர்களே இன்று பாரிசாலுடன் மீண்டும் இணைந்துள்ளேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு பாட்காஸ்ட் ரொம்ப ஃபேமஸான பாட்காஸ்ட் அங்கே போயிட்டு வந்து சில கான்வர்சேஷன்ஸ் பேசியிருந்தாரு ஸோ அதை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக அதாவது அவர் சொன்னாரோ இல்லையோ அந்த இன்டர்வியூ எடுத்து அந்த ரன்வீர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பீர் பைசப் அப்படிங்கிற சேனல்தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த பாட்காஸ்ட் சேனல்ல அவர் வந்து இவரை தமிழ்நாட்டோட ரெரசேவ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவர் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டிவா காட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்லியிருந்தாலும் பரவலா பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தமிழ்நாட்டில் இதான் போல தமிழ்நாடு மக்கள் தான் இதான் நினைக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து பதிஞ்சிரும் அப்படிங்கிறனால அதை பத்தி சில விஷயங்கள்லாம் பார்க்கிட்டு கேட்கணும்னு நினைச்சேன் வணக்கம் பாரி வெல்கம் வணக்கம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒன் ஆர்க்கு உண்டான பாட்காஸ்ட் அதே நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க சோ ஃபுல்லாவே பார்த்தேன் ஃபுல்லாவே பார்த்துட்டு ஃபுல்லாவே பார்த்தேன் சரி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொன்னா சரி முழுசா பார்ப்போம் வேற வழி எல்லாம் பார்த்தேன்றீங்க ஆமா பாரி அண்ணா வெல்கம் டு தான் இன்டர்வியூ சோ நானே தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் சொல்லுங்க பாரி அண்ணா இல்ல சி அவர் வந்து ரொம்ப வருஷமா பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் இந்தியாவில் பெரிய பாட்காஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவர் மதன் கௌரி ஒரு பெரிய யூடியூபர் பெரிய அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு பெரிய இன்ஃபுளுன்சரா இருக்காரு அவரை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது அது வேற பட் இன்னும் இருக்காரு நிறைய பேர் பாக்குற அப்ப அவரை கூப்பிட்டு தமிழ்நாட்டு சார்ந்த அரசியல் இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது வரைக்குமே நம்ம எல்லாமே பாராட்டலாம் ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ் நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு சார்ந்து வட இந்தியர்களுக்கான புரிதல்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்ப அது தமிழ்நாட்டுக்காரங்க தான் வந்து அதை கரெக்டா சொல்லி புரிய வைக்க முடியும்ங்கறதும் அது கரெக்ட் மதன் கௌரி தமிழ்நாட்டுக்காரங்கனால அவர் கூப்பிட்டு பேசுனது இதெல்லாம் கரெக்ட் ஆனா தப்பு பிரச்சனை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரரா போய் பேச வேண்டிய ஒரு நபர் அங்க போய் தமிழ்நாட்டுக்காரரா பேசல மாறா வந்து இந்த உலகத்தை நான் நேசிக்க போகிறேன் இந்தியாவை நான் தான் தூக்கி நிப்பாட்டுவேன் தலைகளாகத்தான் தண்ணியில் குதிப்பேங்கிற மாதிரி பாசிட்டிவா இருக்கேங்க கேக்குறதுக்கு அப்படிதான் வந்து மதன் கௌரி தன்னை நினைத்து கொண்டு அப்படியே அனைத்து மக்களையும் நாங்கள் அப்படியே தூக்கி சுமப்பவர்கள் ரேஞ்சுக்கு எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே இது நாங்கள்லாம் சாதி ஒழித்து விட்டோம் நாங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதி ஒழிச்சதே திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இரநூறுவா ஊப்பி என்னென்ன கருத்தெல்லாம் பேசுமோ அந்த அத்தனை கருத்தையும் கொண்டு போய் மதன் கௌரி பேசி விட்டு ஆனா சரி இரநூறுவா ஊப்பிகளோட சப்போர்ட்ஸுக்காக நான் இப்படி பேசியிருந்தாரு மதன் கௌரினா சரி ஓகே ஏதோ சப்போர்ட்டுக்காக பேசுறாருன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அங்க ஜெயலலிதா பத்தி நான் பேசுறேங்கிற பேர்ல திரும்ப உடன்பிறப்புகளுடைய கோபத்துக்கும் உள்ள ஆளாகி விட்டார் மதன் கௌரி அதனால இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா தமிழ்நாட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவா போய் பேசின மதன் கௌரிய கமெண்ட் செக்ஷன்ல கழுவி கழுவி ஊத்திருக்காங்க நம்மளும் சரி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே மதன் கௌரி அங்க பிளே பண்ணது புரிஞ்சிருச்சு நீ வந்து நீங்க ஹைலைட்டடா காட்டிக்கணும் உன்னை வந்து நீ ஒரு எல்லாம் பெரிய தெரிஞ்ச வேதாவி மாதிரி காட்டிக்கணும்ங்கற நோக்கத்துல அங்க போய் பேசுனா ரியாலிட்டி வந்து எடுபடாது சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கறது செட் ஆக பாருங்க எல்லாரும் ரியாலிட்டியை போய் பேசிட்டு வந்துருக்கலாமே உங்ககிட்ட கேட்டது என்ன மதன் கௌரி என்னென்ன விரும்புகிறார் கௌரி வாங்க மதன் கௌரி நீங்க எப்படி நினைக்கிறீங்க நீங்க பாலிடிக்ஸ்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மதன் கௌரி நீங்க தமிழ்நாடு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தா நீங்க அதை சொல்லிட்டு வரலாம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாம் ஒன்னு பெண்ணா இருக்கணும் மதம் என்ன பிரிந்தது போதும் இனம் என்ன பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு சொல்லி அப்படியே எப்படி எந்திரிச்சு அப்படியே நடந்து வெளியில போயிருந்தீங்கன்னா அது வேற அது அது அப்படி இது இருந்தா பரவாயில்ல ஆனா உங்ககிட்ட கேக்குறது தமிழ்நாட்டுடைய நிலை என்ன தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரியான அரசியல பேசுறாங்க தமிழ்நாட்டோட ஈழம் சார்ந்த விஷயங்கள் அதாவது இலங்கைக்கும் தமிழகருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை வெளிப்படையா அவங்க கேட்கும் பொழுது நீங்க அதுக்கு ரியாலிட்டியில சொல்லணும் நீங்க ரியாலிட்டிய சொன்னீங்களா எந்த இடத்துல ரியாலிட்டியை சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டுல சரி இதுல வந்து செக்ரிகேட் பண்ணிடுவோம் இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு உடன்படுற விஷயங்களையும் அங்கங்க பேசி விட்டுருக்காரு அப்ப நம்ம உடன்படாத விஷயங்களை மட்டும் சொல்லிடுவோம் இப்ப எதெல்லாம் நாங்க வந்து பேசாம இருக்கோ அதுல எல்லாம் நாங்களுக்கு உடன்பாடு உண்டு நம்ம சொல்லிடுவோம் முதல்ல நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா சாதி ஒழிப்பு அதுல தமிழ்நாடு வந்து எல்லாரும் பேரை ஒழிச்சுட்டாங்க எல்லாம் சாதி ஒழிச்சாச்சு கிரிஞ்சு சர்ணேம் இருக்கிறது கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் பேசிட்டு வராரு அப்ப இது சார்ந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிறது ம மதனுக்கு சுத்தமா கிடையாதுங்கறத நம்ம இங்க சொல்றோம் இது வந்து உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப கூட தமிழ்நாட்டுல சர்நேம் போட்டுக்க முடியாது அப்படின்னு சர்நேம் போடாம இருக்காரு சொல்லுங்க தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க அது மாதிரி அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா யாரெல்லாம் சர்நேமே போட்டிருந்தாலும் அங்க அங்கிஸ்ட் உண்டுங்கிறத நீ வந்து ஒத்துக்கிற அப்ப நான் கேக்குறது என்னன்னா கேஸ்ட் ஒளிச்சுட்டாங்கன்னு சொல்லி நீ சொன்ன பத்தியா அந்த சர்நேம் எடுக்கிறதுனால அப்ப அது போய் தானே நீங்களே உங்க வாயாலே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கேஸ்டிஸ்டா இருப்பாரு ஆனாலும் அவரால் சர்நேம் போட்டுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப சர்நேம் எடுக்கிறது மூலமா கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி போகலங்கிறத மதன் ஒத்துக்கிறாரு தானே அப்ப நீ புடுங்கினது தேவையில்லாத ஆணின்னு தெரிஞ்சிச்சா இல்லையா இதானே உண்மை இதைத்தான் அவரே அங்க ஒத்துக்கிட்டு இருக்காரு அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நான் சொல்றேன் அப்ப இந்த சர்நேம தூக்குனதுக்கு பின்னாடி கேஸ்ட் அபாலிஷன் நோக்கம் கிடையாது மதன் இதத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் சர்ணேம தூக்குறதுக்கு பின்னாடி அபாலிஷன் நோக்கம் கிடையாது அபாலிஷன் நோக்கம் இருந்துச்சுன்னா சாதிய கட்சிகளோட இந்த திராவிட இயக்கங்களோ திராவிட கட்சிகளோ கூட்டணி வைக்குமா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய வந்து சாதிய மாநாடுகளை கலந்துக்கிறதுக்கு திமுக அனுமதிக்குமா இந்த இயர்ல கூட இப்ப இப்ப பேசுனாரா மதனு இப்ப எத்தனை பேர் வந்து அவங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிகள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து சாதிய கூட்டங்கள்ல கட்சிகள்ல கலந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் கனிமொழி முதல் கொண்டு நீங்க எல்லாம் பாட்காஸ்ட்லாம் பண்றீங்க அவங்களும் நாடார் மாநாட்டுல போய் கலந்துருக்காங்க அவங்க எப்படி நாடாருங்கிறது அது எனக்கு தெரியல எனக்கும் புரியல அது நாடார் மக்களுக்கே புரியல நாடார் சங்கங்களே சொல்லிடுச்சு நீங்க எப்படி நாடாறு அப்படின்னு கேட்டாங்க ஆனா நாடார் சங்க கூட்டத்துல அவங்க போய் கலந்துக்கிறாங்க ஏன் அப்ப இங்க சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நோக்கம் இந்த சர்ணேம தூக்குனதுக்கு பின்னாடி கிடையாது அப்ப என்ன நோக்கம்னா அதுக்கு தான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும் என்ன நோக்கம்னா இப்ப ஆந்திரா பொலிட்டீஷியன்ஸ் பேர்ல என்ன சொல்லுங்க நீங்க சந்திரபாபு நாயுடு மோகன் ரெட்டி அவ்வளோதான் இவங்கலாம் இருக்கா இதுல போக இந்த ரெட்டி உங்களுக்கு நாயுடுங்கிறதுலாம் தெரிஞ்சிடும் இப்போ தமிழ்நாடு பொலிட்டிஷியன் இந்த சர்நேமோட சொல்லியிருந்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது இங்கயும் ரெட்டி தான் இங்கும் நாயுடு தான் அப்ப மக்களுக்கு என்ன தெரிய வரும் ஓ அப்ப தெலுங்கு பீப்புள் தான் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்றாங்கிறது ரொம்ப அப்பட்டமா ரொம்ப விசிபிளா தெரியும் புரிதுங்களா இன்னைக்கு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் வந்து அவருடைய பேர் என்ன ரெட்டி அவரோட நீங்க டவுட்னா வந்து இன்னொரு ரெட்டி ஆக்ட்ரஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து விசால் ரெட்டி காரு அப்படின்லாம் சொல்லி அவங்களை பேசிட்டு இருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க சில ட்வீட்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு இப்ப கூட இவர் வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் செருப்பை கழட்டி அடியுங்கள் அப்படின்னு அவங்க அப்படியே சிறப்பு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் தலைமரு கேள்விப்பட்டேன் ஸோ அப்போ அவர் பேர் விஷால் ரெட்டி அவர் என்ன சொல்றாரு நான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும் அரசியல் செய்ய போறேன் அப்படின்னாரு இப்போ நாளைக்கு அவர் விசால் ரெட்டி வந்து அரசியலே செய்யறாருன்னு வைங்களேன் இப்போ விஷால் ரெட்டி சர்ணேமோடு வந்தாருன்னா அவருக்கு ஆந்திரா பொலிட்டிஷனுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாது இவர் தமிழ்நாட்டு பொலிட்டஷியன் இவர் சொல்லிக்கிட்டாதான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவர் அந்த ரெட்டிங்கிற ஐடென்டிட்டியோட தமிழ்நாட்டுல பொலிட்டி பொலிட்டிக்கல் இதில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியுமா அது கேள்வி கூறி ஏன்னா ரெட்டிகள் அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி கிடையாது அவருடைய சமூக வாக்குகளை வச்சுக்கிட்டு அவர் பண்ண முடியாது அப்போ தன்னோட ஐடென்டிட்டியை அவர் மறைச்சிக்கணும் இப்ப விஜயகாந்த் இருக்காரு அவர் நாயுடு விஜயகாந்த் நாயுடு தான் இப்ப அவரோட சரணை மூட அவர் இருந்திருந்தாருன்னா விஜயகாந்த் நாயுடு அப்படின்னு இருந்துச்சுன்னா நிறைய பேர் அவருக்கு வாக்கு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு ஏன்னா அவங்க சிறுபான்மை மக்களாக இருக்கிறாங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டியா இருக்காங்க இவங்க எல்லாருமே நீங்க இப்ப வைக்க எடுத்துக்கோங்க அவரு நாயுடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் பொலிட்டீசியன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்க இப்ப தம் நீங்க டிஎம்கே உடைய சிட்டிங் எம்பிஸ்ல கிட்டத்தட்ட பதினாலு பேர் வந்து எம்பிஸ்ல பதினாலு பேர் தெலுங்கு கம்யூனிட்டி அப்ப நீங்க எப்படி வந்து இதை வந்து நீங்க மறைச்சிக்க முடியும் அவங்கள அப்ப அவங்க நினைக்கிறாங்க பேரளவுல மறைச்சிக்கலாம் எனக்கு ஒரு டவுட் பாரு இப்போ ஆரம்பத்தில் இந்த டிராவிடியன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுல அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பிராமின்ஸ்க்கு எதிராக அவங்களோட மேலாதிக்க சிந்தனைக்கு எதிராக வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய சிந்தனை இல்லை நோக்கம் அந்த நேரத்தில் க்ளீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த அஜெண்டாவா இல்லை அஜெண்டாக்காக தான் இது ஸ்டார்ட் ஆகும் பிராமின்ஸ் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை ஆரச்சதுலாம் யாரு எல்லாருமே பெரிய பெரிய ஜமீன்தாரிகள் பெரிய பெரிய பாளையக்கார அரசர்கள் சரி இங்க நம்ம இந்த ராஜா பனகல் ராஜா இவங்க இவங்க எல்லாரும் அந்த இருந்தாங்க ஏன் அவங்களுக்கு அவ்வளவு காண்டு பிராமின்ஸ் மேல இவங்க கிட்ட பவர் இருக்கு கிட்ட அதிகாரம் இருக்கு அதையும் மீறி இவங்களுக்கு கோவம் இப்ப நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு வந்து அன்டச்சபிலிட்டி இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு நம்மள வந்து வளர விடாம தடுக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இவங்களாம் தான் இருக்கிறாங்க நமக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுதான் நமக்கு அவங்க மேல கோவம் வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு இவங்க தான் எல்லாத்தையுமே டிசைடிங் அத்தாரிட்டிஸா இருக்கக்கூடிய இந்த பெரும் பணக்காரர்களுக்கு என்ன அந்த அந்த அளவுக்கு அக்கறை இவங்களுக்கு வந்துருச்சு அப்ப இவங்க என்ன பாக்குறாங்கன்னா அந்த அரசியல் ரீதியாக அவங்க பிராமின்ஸ போட்டியா பார்த்தாங்க சரி பொலிட்டிக்கலா இப்ப ராஜாஜி இவங்க எல்லாம் வந்து பிராமணாக இருந்தாலும் அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல மேல வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்கனால வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் உருவாக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு நோக்கமா இருக்கு அப்போதான் அவங்க என்ன பண்றாங்க அந்த வெள்ளக்காரர்கள் கொண்டு வந்து அந்த ஆரிய இந்த 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 இது இஷ்யூ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ப்ரா தான் வந்து கேஸ்ட்டை உருவாக்குனாங்கன்னு ஒரு பொய் அந்த பொய் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பச்சை பொய் பட் அவங்க வர்ணாசிரம் வர்ணாசிரமம்ங்கிறது வேற இங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டீஸ் ட்ரைப்ஸ் அதோட ஐடென்டிட்டிங்கிறது வேற சரணேமில் டுலஸ் இருக்கும் வர்ணாசிரமத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதான் கேட்கறேன் டிஃப்ரெண்ட்ஷேஷன் அதுல நிறைய பேரும் புரியுறது இல்ல வர்ணாசிரமம்ங்கிறது என்னன்னா இந்த இந்த இந்தந்த கம்யூனிட்டிஸ்லாம் மேலேருந்து பிறந்தவன் இருந்து பிறந்தவன் இந்த பிரம்மனோட இருந்து பிறந்தவன் பிரம்மனுடைய வயிற்றுலேருந்து பிறந்தவன் பிரம்மனுடைய இருந்து பிறந்தவன் இவங்க ஒரு கற்பனையாக ஒரு ஸ்டோரியை பிராமின்ஸ் உருவாக்கிக்கிட்டு இங்கே எக்ஸிஸ்டிங்காக இருந்த கம்யூனிட்டிஸாக கிளப் பண்ணுறாங்க இவர்லாம் சத்திரியரு இவர்லாம் சூத்திரரு இவர்லாம் வந்து வைசியர் அப்படின்னு சொல்லி கிளப் பண்றாங்க ஆனால் அந்த அந்த ஒரு கிளப்பிங் வந்து அவங்க என்னதான் வட இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கேயுமே பண்ணதில்லை ஏன்னா எவனோ ஒருத்தன் கீழ் நிலையில இருக்கேன்னா புரட்சி பண்ணி அன்னைக்கு வந்து அடிச்சு இது பண்ணிக்க அரசனாயிட்டா என்ன பண்ண முடியும் இது என்னைக்குமே இந்தியாவுல முழுமையா புல் பிளட்ஜா வர்ணாசிரமம் வந்து இருந்துச்சானா இல்ல ஏன் அப்படின்னா நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்ப ஒரு வேட்டை வச்ச முகம் இருக்காரு அவர் வந்து ஒரு வேட்டையாறாரு வேட்டையாடுறது என்ன பண்ணுவா அவரே போறா அவரு கொண்டு வந்து மார்க்கெட்ல தான் வித்தாரு அன்னைக்கு மார்க்கெட்ல கொண்டு வந்து அவர் தானே விற்பாரு இல்ல வந்து அங்க நடுவுல ஒரு வைசியர் வந்து செட்டியார் வந்து நீ இது இதை நான் தான் விற்பேன் ஏன்னா நான் தான் வைசியர் நான் தான் விக்கிறதுக்கு சரியான உங்ககிட்ட வந்து நான் வாங்கி நான் தான் விற்பேன்னு சொல்லி கறிக்கடை கசாப்புற போட்டு நடத்திட்டு இருந்தாரா அப்ப யாரு வியாபாரியா மாறுறா ஒரு வேட்டை சமூகத்துல இருக்க அவனே தான் வந்து விற்பான் அதே போல ஒரு விவசாய சமூகத்துல இருந்தாலும் அவனே தான் வந்து விற்பான் சோ அவங்களே தான் டைரக்டா வந்து விற்பாங்களே ஒழிய ஒரு செட்டியார் கிட்ட போய் வித்துட்டு அவர் போய் நீங்க வித்துக் கொடுங்க ஒரு மெர்சன்ட் கம்யூனிட்டிகிட்ட போய் நின்றுட்டுல அப்ப வியாபாரம் எல்லாருமே செய்யும் பொழுது யாரு இங்க வியாபாரத்துக்குனே பிறக்குற கம்யூனிட்டி அப்படி ஒண்ணு இல்லையே இல்லையா மெர்ச்சன் கமிட்டி தனியாக இருக்கும் அவங்களுடைய வியாபாரங்கள் வேறு மாதிரி இருக்கும் பல்க்காக எடுத்து கொண்டு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இது பண்ணுறது கப்பலில் கொண்டு போகிறது இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அன்றாட வாழ்வியல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருந்தவங்கலாம் அவங்க அவங்களே தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் அப்படியே தான் இருக்குது நீங்கள் இப்போ அப்போ இதில் எப்படி கிளப் பண்ணுவீங்க சண்டை போடுறேன் சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருப்பானா அவனும் வேலை செஞ்சுதானே ஆகணும் ஏறு பிடிக்காமல் எப்படி இருப்ப நம்ம தமிழர் இதெல்லாம் ஏறு பிடிச்சவன் தான் வாழ் பிடிச்சான் ஏறு பிடிக்காம விவசாயம் பண்ணாமல் யார் சண்டைக்கு போனது சோ ஒரு ஈகோல பிராமின்ஸ் கூட கம்ப்ளீட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட இதுதான் இந்த வருணாசிரமங்கிறது நீ இந்த தொழில் தான் நீ செய்யணும்னு சொன்னது வர்ணாசிரமம் ஆனா அது நடைமுறையில இந்தியால இருந்ததே கிடையாது அது இந்த இருந்தது நடைமுறைப்படுத்த பிராமின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இது இது இந்த சாதிலாம் இவங்க இப்படி இவங்க இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாது இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டிஸ் ஆன அந்த இது எல்லாமே நடந்தது ஆனா இது நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு குப்பை வர்ணாசிரமம்ங்கிறது சோ அதுக்கு தூக்கி குப்பையில போடுங்க ஆனால் இங்க இருந்த சர்நேமுக்கும் வர்ணாசிரமத்திற்கும் இங்க இருந்த கம்யூனிட்டிஸுக்கும் ட்ரைப்ஸுக்கும் கிளான்ஸுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது நீங்கள் உங்களோட சர்நேமும் என்னோட சர்நேம் எல்லாமே நம்மளுடைய கம்யூனிட்டி இருந்து வர்றது அந்த கம்யூனிட்டிக்கும் பிராமின்ஸுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏற்ற ஏற்றத்தாளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது ஒரு மியர் ஐடென்டிட்டி அது ஒரு ரொம்ப எளிய மக்க விஷயத்துல புரியணும்னு சொன்னோம்னா இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க வேற யார் ஃப்ரம்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்தியா இப்போ நீங்கள் இந்தியாவில் டெல்லிக்கு போறீங்க வேற அரி ஃபிரம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க தமிழ்நாடு சவுத் இந்தியா இப்போ நீங்கள் திருநெல்வேலிக்கு போகிறீங்க வேற அரி ஃபிரம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சென்னை இப்போ சென்னையில் இருக்கீங்க வேற அரி ஃபிரம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லக்கூடாது ப்ரோ எங்கள் ஏரியா சொல்ல சரியா அப்போ இது தானே அங்கே போகும்போது இங்கே போகும்போது இதே தான் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு வந்து நாடு இதெல்லாம் அந்த வட்டம் இருக்கிறதுனால இங்கே நாட்டை வந்து வேற அரி ஃபிரம்னு சொல்கிறீங்க இப்போ ஹூ அரியோன்னு கேட்குறான் இந்த வேற அரியோங்கிறது போல ஹூ அரியோன்னு கேட்குறான் என்ன சொல்லுவீங்க ஒரு ஏலியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப் ஹாப் தமிழா மாதிரி பேசிட்டு வந்துருவீங்க ஆனா உலகத்துல இருந்து மனுஷன் கேட்கறான் நானும் ஒரு மனிதன் அப்படிம்பீங்க ஏ எல்லாரும் நாங்க மனுஷன்தான் மண்டையில தேடு நீ வேற யாருடா அப்படின்னு ஒன்னடா அப்ப பெருகுலர் அடையாள என்னன்னா ஆசிய கண்டத்தில் இருந்து வந்தவன் ஆசியால இருக்க சைனீஸே கேக்குறான் நீ யார்றா அப்படின்னா அப்படி இந்தியான்னு சொல்லுவீங்க ஆஹ் இந்தியால இருக்கவனே கேக்குறான் என்ன சொல்வீங்க தமிழ் தமிழ்மைங்க தமிழனே கேட்கறான் நீ யாருன்னு அடுத்து என்ன சொல்வீங்க உங்களுக்கு அடையாளம் இல்ல புரியுதா ஆஹ் சொல்லுவீங்க திரும்ப ஆனா அன்னைக்கு இருந்ததுல அப்படி கிடையாது அவங்க குடியை சொல்லுவாங்க நான் இந்த குடியை சார்ந்தவன் நான் ஒரு மீனவனா இருப்பேன் நான் வந்து ஒரு வேட்டுவ சமூகத்தை சார்ந்தவனா இருப்பேன் நான் வந்து ஒரு போர் மரபை சார்ந்தவனா இருப்பேன் நான் வந்து ஒரு விவசாய மரபை சார்ந்தவனா இருப்பேன் இந்த மாதிரி இந்த என்னுடைய ஐடென்டிட்டிங்கிறது அந்த ஐடென்டிட்டிலிருந்து அதை எல்லாருமே தான் கருதுனாங்க இன்ஃபேக்ட் இழிவான தொழில்னு ஒன்று அந்த அந்த காலகட்டத்தில் இல்லை அதுக்கப்புறம் வளர்ச்சியின் காரணமாக ஒரு சில தொழில்கள் இழிவுன்னு நம்ம ஒரு ஒரு ஸ்டேரியோடைப் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அது மாறி கிடக்கு ஆனால் அன்னிக்கு அன்னிய அன்றைய சூழலில் அப்படி எல்லாமே தற்சார்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாமே செல் செல்சன்டாக வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு முத்து எடுக்கிறவர் அவருடைய தொழில் லீவாக இருந்திருக்குமா அவர் தான் முத்து எடுத்துகிட்டு வருவார் அவர் தான் அதை கொண்டு வந்து விற்பாரு அவர்கிட்ட தான் காசு போகும் ஆட்டோமேட்டிக்கா அவர் பணக்காரனாக தான் இருந்திருப்பாரு அப்போ இந்த முறையில் அந்த ஒரு தாழ்வுங்கிறது பெரிய அளவில் கிடையாது அப்போ அந்த ஐடென்டிட்டி இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னைக்கு ஒரு மனுஷன் வந்து வேட்டையாடுறதுக்கு மான வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறானா அன்னிக்கே வேட்டு வச்ச முகம்னு ஒன்று உருவாயிருது ஸோ இது வந்து தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டு இது இருக்கு நீங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க பேர் எல்லாம் பார்த்திருக்கீங்களா ஹண்டர் குக்கு புச்சரு ஸ்மித்து இதெல்லாம் என்ன ஸ்மித்னா இரும்பு இந்த பொருள்களை செஞ்சவங்க குக்கர்னா வந்து சமையல் சார்ந்த விஷயங்கள் செஞ்சவங்க டெய்லர்னா வந்து டெய்லரிங் பண்ணவங்க குடிப்பட்டம் அங்கேயும் இருக்குல்ல அப்ப அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய ஆன்சஸ்டர்களுடைய அந்த ஹிஸ்டரி அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இங்கிலீஷ் மட்டும் கிடையாது நான் தான் சொல்லுவேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனத்துக்கும் சர்நேம்னு ஒன்று இருக்கு அதனால தாண்டா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது சர்நேம் கேட்குது இந்தியா இங்க சர்நேமுக்கு தமிழர்கள் என்ன கிரிக்கணங்க பண்றாங்க தெரியுமா ஃபாதர் நேம் போட்டு இருக்காங்க ஆக்சுவலா நீங்க சர்நேம் போடணும் அங்க சர்நேம் இங்க இந்த திமுக கவர்மெண்ட் கிரிக்கு போட்டு குழப்பி விட்டதுல எல்லாரும் சர்நேம்ல கொண்டு போய் என்ன பண்ணுவோம் ஃபாதர் நேம் போட்டுருப்பாங்க நிறைய இந்திய தமிழர்களுடைய பேன் கார்டில் எப்படி தான் அப்பா பேரத்துக்கு முன்னாடி போட்டு நடுவு பேரை போட்டு திரும்ப அப்பா பேரே திரும்ப பின்னாடி போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான குழப்பம் வர்றது காரணம் என்ன சர்நேம்னா என்னங்கறதே இங்க மறந்து போய் கிடக்குறீங்க சர்நேம் என்பது குடிப்பட்டம் குடிப்பட்டத்துக்கும் சாதிக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன் அப்படின்னா என்னுடைய சர்நேம் வெவ்வேறு கம்யூனிட்டிஸ்க்கு இருக்கும் இன்னைக்கு சிங்குன்னு இருக்கு இப்ப ரன்வீர் சிங்கு அவர் சீக்கா சோ சீக்ஸுக்கு சிங்குன்னு இருக்கு ஆனா அங்க இருந்த ரஜபுத்திர வாரிசுகளுக்கும் சிங்குங்கிற பட்டம் இருக்கு இந்த சிங்குங்கிற பட்டம் இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு இருக்கு சர்நேம் தான் அது இந்த சர்நேம் வந்து அவங்களோட ஹிஸ்டரியோட ஏதோ ஒரு இதுல தொடர்புல இருக்கும் இப்போ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ ஒரு எத்தனை வருஷமாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு மிஞ்சி மிஞ்சி தெரிஞ்சான ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு வரைக்கும் நமக்கு ஒரு கவுண்ட் இருக்கும் நமக்கு தேடி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ஜென்ரேஷன் ஆறாவது ஜென்ரேஷன் ஏழாவது ஜென்ரேஷன் தேடும் பொழுது உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி கிடைக்காது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு குளம் வெட்டியிருக்கோம் அந்த குளத்துல வந்து ஒருத்தரோட பேர் இருக்கு அந்த பேரில் அவரோட சர்நேமோடு இருக்கும் அந்த குளத்தில் இப்போ இது வந்து என்னுடைய முன்னோர் வெட்டினாருங்கிறதுக்கு எனக்கு இருக்க லிங்க் என்ன அந்த சர்நேம் தானே இல்ல வேற ஏதோ ஒரு பேரு தான அது அந்த சர்ணேம் மூலிமா தான் என் நேட்டிவ்ல இங்க ஒருத்தர் வட்டிட்டு அவர் ஏதோ விதத்துல என்னோட ரிலேட்டிவா இருந்திருப்பாரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டு கல்வெட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சர்ணேம்ஸ் இருக்கு எல்லா கல்வெட்டுலயும் எந்த கல்வெட்டுலயும் யாரோட பேரும் குடிப்பட்டம் இல்லாமல் இருந்தது இல்லை அதெல்லாம் பொய் இவங்க வாயை திறந்தா இந்த திராவிட கூட்டம் வந்து ஆதி காலத்தில் வந்து தமிழர்களுக்கு சர்ணேம் இருந்ததே இல்லைன்னு எந்த காலத்துல இருந்தது இல்லை தொல்காப்பியத்துக்கே வந்துருது தொல்காப்பியத்திலேயே குடிகள் வந்துருச்சு திணை சார்ந்த குடிகள் வந்துருச்சுல குறவர் குரத்து இது எல்லாமே நீங்களே தான் சொல்லிட்டீங்க தொல்காப்பியத்துல வருதே தொல்காப்பியம் தான் தமிழ் இலக்கியங்கள்ல நமக்கு கிடைச்சதுலே பழமையானது தொன்மையானது அப்ப அதுலயே அங்க வந்துருச்சு நீ வந்துட்டு ஆதி காலத்துல இல்ல எந்த ஆதி காலத்தை சொல்ல வர அப்ப ஆதி காலத்துல இருந்து இந்த சர்நேம்ங்கிறது நம்ம கிட்ட தான் இருந்திருக்கு இல்லாம இருந்ததே கிடையாது அப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கணும்ல அப்ப தமிழர்களுக்கு அங்க சர்ணேம் கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு வர்றீங்க சர்ணேம் அபாலிஷ் பண்ணது கேஸ்ட் அபாலிஷன் என்ன பேசுறீங்க சரி கரெக்ட் சர்ணேம் அபாலிஷ் பண்ணா அப்ப கேஸ்ட் எல்லாம் ஒளிஞ்சிருச்சா ஹானர் கிளிங்ஸா ஒளிஞ்சிருச்சா எதுவுமே மாறலையே மதன் ஏன் அப்ப நான் தான் ஆணி தேவையில்லாத ஆணி அப்ப சர்நேம் போட்டிருக்கனால ஒருத்தன் கேஸ்டிஸ்ட் இதுலாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அது உச்ச மென்டாலிட்டி அதுக்காக உங்க ஐடென்டி நீங்க ஆக்சுவலா அழிச்சுக்கிட்டீங்க இப்ப நீங்க உங்க ஐடென்டிட்டி அழிச்சனால இன்னைக்கு தமிழர் யாருன்னு அவங்களால பேரை வச்சு சொல்ல முடியாது ஏன்னா உங்களோட பேர் பல பேரோட பேர் வந்து சான்ஸ்கிரிட்டைஸ்டா இருக்கு சான்ஸ்கிரிட் நேம்ஸ் இருக்கும் கிறிஸ்டின்ஸுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நேம்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உருது நேம்ஸ் இருக்கு இதை வச்சு நீங்க எப்படி தமிழன்னு சொல்லுவீங்க ஆனா ஒரு காலத்துல அவங்க முஸ்லீம் நேமே போட்டிருந்தாலும் உருது நேமே போட்டிருந்தாலும் ராகு முடியும் லப்பைன்னு முடியும் மரக்காயர் முடியும் முஸ்லிம்ஸுக்கு முஸ்லிம்ஸோட சர்நேம்ஸ் இது அப்ப மரக்காயர் ராகு தரணும் லெப்பைன்னு தமிழ் முஸ்லீம் பானு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அவங்களோட முஸ்லிம்ஸ் கட்டின மாஸ்க்கு மாஸ்க் இதுல போய் பாருங்களேன் ஒரு மூணு நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்க கல்வெட்டுகள் எடுத்து பாருங்களேன் எல்லாமே ரப்பை அவங்க ராவுத்துரு மரக்காயிரனே தான் கல்வெட்டுகள் இருக்கும் அப்போ ஓ நம்ம முன்னோர்கள் அங்கே இருந்திருக்காங்க தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இத்தனை வருஷமா இருந்திருக்காங்கங்கிறது ஹிஸ்டரியோட அவங்க டையப்பாக இருந்தாங்க தங்களோட வரலாறு ஒரு தொடர்பு வரலாறு இறந் இழந்த மனிதன் எல்லாத்தையும் இழந்துருவான் முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இனம் தனது ஹிஸ்ட்ரியை இழக்குதோ அந்த இனம் அழிய போதுன்னு நடத்தும் அப்போ அந்த அழியும் தருவாய்க்கு தமிழர்கள் வந்துட்டோம் இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு கிறிஸ்டின்ஸுக்கு இன்னைக்கு அந்த சர்னேம் இருக்கு நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா எல்லா கிறிஸ்டின்ஸுக்கும் சர்நேம்ஸ் அப்படியே தான் ஹேண்டில் பண்றாங்க ஆனால் இங்கே நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் சர்ச்சிலே வந்து சாதி சாதியா தான் கிடக்கும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள சா இல்லாத சர்ச்சுக்குமே இந்த சர்ச்சா இது உடையார சர்ச்சுங்க இந்த சர்ச்சா இது நாடார சர்ச்சுங்க இந்த சர்ச்சா இது வந்து இது பறையிற சர்ச்சுங்க இப்படியே ஒன்று உருவாக்கி வச்சிருப்பாங்க ஆனால் அதுல வெளியில சொல்லிக்க மாட்டாங்க அப்படி உள்ளே இருக்கும் இதுதான் தேவையில்லாத வன்மத்தை இருக்கும் அது வெளிப்படையா சொல்லிட்டே போயிடேன் அதுக்கப்புறம் தான் சமத்துவம் ஏற்படும் நீங்க வெளிப்படையா சொல்லிட்டு நீங்க நட்பு காட்டும்போதுதான் சமத்துவம் வரும் மறைச்சுக்கிட்டு நீங்க நட்பு காட்டுறதுனா நட்பு வெளி வெளிப்படாது ஆனா வன்மம் வரும்போது மறைஞ்சிருந்தாலும் அதை ஓ இவன் இந்த சாதிக்காரன் இவன் அந்த சாதிக்காரான் பண்றாங்களா இல்லையா இன்னைக்கு ரெண்டு குடும்பத்துல ஏதோ பிரச்சனை நடக்குது ஏதாவது லவ் ஜோடி இருக்குது சண்டை நடக்குது கொலை கிளை ஏதோ சண்டையில போய் நிக்குதுன்னா நியூஸ் எப்படி வாசிக்கிறீங்க சாதி ஒழிச்சுட்டா வாசிக்கிறீங்க இல்ல அவங்க நியூஸ்ல சொல்ல நீங்களா சொல்லாம இருக்கீங்களா போஸ்ட் போடாம இருக்கீங்களா கீழே வந்து கமெண்ட் எல்லாரும் என்ன சொல்றீங்க இந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன கொண்டுட்டான் இந்த சாதிக்காரனுக்கும் இந்த சாதிக்காரனுக்கும் கலவரம் இப்ப பாருங்க புலித்தேவன் விழாவுக்கு தடை உத்தரவு போட்டு தமிழக அரசு இதே திமுக அரசு ஏன் சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய வீரனுடைய விழாவில எதுக்கு தடுக்கணும் ஆனா திருமலை நாயக்கர் அவரோட விழாவுக்கு எல்லாம் எந்த தடையும் கிடையாது என்ன சொல்ல வராங்க கேஷ் செய்யறதே திமுக தான் செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு சில வந்து அடிக்கிறது ஒரு சில வளர்த்து விடுறது இந்த வேலையை பண்ணிவிட்டு திமுக வந்து வந்து தான் ஒழிச்சது ராமசாமி முடிச்சிட்டாரு சொல்லு ராஜா ராமசாமி நாயக்கர் நான் சொல்லல ஆந்திரால அந்த படம் பேர் என்ன பெரியார் படத்துக்கு பெரியார் படத்துக்கு பேர் என்ன இவே ராமசாமி நாயக்கர் தானே வெளியிட்டாங்க ஏன்னா முகவரி அங்க தேவைப்படுது வெறும் ராமசாமினா என்னமா ராமசாமி யார் இந்த ராமசாமி போயிடுவோம் நாயக்கர்னு போடும்போது மனவாடு ராமசாமி புரியுதா மணவாடு நம்ம நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்க அதனால படம் ஓடணுங்கிறதுக்காக அங்க ஹேஷ்டேக் ராமசாமி ஆட் பண்ணி போய் படத்தை வெளியிடுறாங்க வெளியிட்டது யாரு திராவிட கழகம் நீங்க சொல்றீங்களா சாதி ஒழிக்க போறாங்க அதே திராவிட கழகம் நீங்க ஈவெரா சாதி ஒழிப்புக்காக பேசினாரு இருக்கீசு நீங்களே எங்க பேசுனா இதெல்லாம் பச்சை பொய் தெரியுமா ஈவரா பற்றி அவர் கூட பழகியவர்கள் அவரை போய் சந்தித்தவர்கள் பேசிய பேச்சுகள் இருக்குது இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஈவேரா போய் பார்த்தாவே மொதல் அவர் கேட்கறது என்ன சாதிக்காரன் கேப்பறான் நான் மட்டும் சொல்ல துரைமுருகன் சொல்றாரு திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் திராவிட இயக்கத்துல பயணப்படும் பொழுது திமுகவுல பயணப்படும் பொழுது ஈவே ராமசாமியை போய் பார்க்கும் பொழுது நீ என்ன சாதிக்காரன்னு ஈவே ராமசாமி கேட்டாருங்கிறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு இருக்கு வீடியோ போய் தயிர் பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க அதே போல அவர் கூட பயணிக்கப்பட்ட பலர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க அவருக்கு சாதி தெரியாம பழகிட்டு இருந்தாரா எத்தனை சாதிய கூட்டங்கள்ல இவர கலந்திருக்காருங்கிறது மதனுக்கு தெரியுமா தனது சமூகம் நாயக்கர் சமூகத்திற்கு அவர் தலையங்க எழுதிருக்காரு என்ன எழுதுறாருனா காங்கிரஸ் கட்சியில நாயக்கர்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்ல அதனால இவங்களுடைய மாச காட்டணுமா அதாவது இவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத ஒரு மாநாடு நடத்தி ஒரு கூட்டம் காட்டி அந்த கூட்டத்தின் மூலமாக இவர்களை வந்து தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானம் மூலமா எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கமிட்டியில முக்கிய பொறுப்பு வேணும்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி தன்னது சாதிக்கு தலைங்க தன்னுடைய சாதிக்காரன் சாதியை கட்சி நடத்தி மாநாடு நடத்தி பிரதிநிதித்துவம் பெறணுமா என்ன என்ன காதுல எதையோ ஒன்னு படிச்சு விட்டுட்டு ஏதோ ஒன்னு ஜென்ரிக்கான ஒரு விஷயம் மாதிரி வந்து பேசிட்டு போனா அப்பட்தான் நாலேஜ்லேருந்து திட்டம் தான் செய்வான் தான் திட்டி வச்சிருக்காங்க மதன் கௌரிக்கு ஒன்னும் தெரியல ஒன்னும் தெரியல கமெண்ட் ஏன்னா எதுவும் தெரியல இங்க அதிகமாக சாதிய பிரச்சனையை உருவாக்குனது திமுக திராவிட இயக்கங்கள் தான் ஏன்னா சுதந்திர போராட்ட காலகட்டத்திலும் கூட சாதிகளை கடந்து தமிழ் முன்னோர்களால ஒன்னா ஒரு ஸ்பேஸ்ல உட்கார முடிஞ்சது எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு உட்காரவே முடியாது உட்காந்தா இவர் இந்த சாதிக்காரர் இவரோட பெண் ஏன் உட்கார இந்த சாதிக்காரர் இவரோட ஏன் போய் உட்காந்து இவங்க ஆதிக்க சாதி இவங்கலாம் வந்து பட்டியல் சாதிகள் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தொடர்ச்சியா சினிமால இருந்து எல்லாமே தான் இங்க வந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அப்ப ஆக்சுவலா ஏன் தமிழர்களுக்கு சர்நேம் இல்ல அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு பீப்புள் வந்து இங்க செட்டில் ஆனாங்க அவங்க வந்து நல்ல ரிச் லேண்ட்லாட்ஸா இருந்தாங்க ஆனா அவங்க பொலிட்டிக்கல் பவரை ஜனநாயக தன்மைக்கு மாறும்போது அதுக்கு முன்னாடி மில்டன் ரூல் பாளையக்காரர்கள்னாவே மில்டன்ஸ் மில்டன் ரூல் இருந்த தமிழ்நாட அவங்க டெமோக்ராட்டிக் ரூலுக்கு மாறும்போது இவங்க மைனாரிட்டி ஸோ மைனாரிட்டினால மெஜாரிட்டி வாக்கு வங்கிகளை பெற முடியாது அப்ப தங்க ஐடென்டிட்டியை மறைச்சுக்கிட்டு தங்களை தமிழர்களாக முன்ன காமிச்சுக்கிட்டு தான் அவங்களால அரசியல் செய்ய முடியும் ஆனால் தமிழராக தங்களை முன்ன காமிச்சா கண்டிப்பா நீங்க தெலுங்கர் தானே கேள்வி வந்துடும் என்னங்க வீட்டுல தெலுங்கு பேசுறீங்க தமிழர் வெளியில் சொல்றீங்க அப்ப அந்த ஒரு காமன் ஐடென்டிட்டி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ தமிழன் தமிழன் இருந்தா பிரச்சனை அப்போ தமிழனா திராவிடனாக்கு நம்மளும் வந்து இணைஞ்சுக்கலாம் இதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நானே பாராட்டு போட்டு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லாம உருட்டிட்டு வந்திருக்கீங்க அதனால ரொம்ப சொல்கிறோம் ஸோ சாதி ஒழிப்புக்கு அடிப்படை காரணம் தெலுங்கர்கள் தமிழர்களை ஆள்வதை உறுதிப்படுத்துவதற்கு தங்களை திராவிடர் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்பதான் தமிழர்கள் இவங்க நம்ம ஆளுக கிடையாது இவங்க வேற யாரோ வெளியிலிருந்து வந்து நம்மள ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேலையை தங்களை மறைச்சுக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடுடைய இது வரைக்கும் அந்த சிஎம்களோட லிஸ்ட் எடுத்து பாருங்க எத்தனை பேர் தமிழர்கள் எத்தனை பேர் பெருமொழியாளர்கள் பாருங்க லிஸ்ட் எடுத்து பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதே போல எம்எல்ஏஸ் இருக்காங்க எம்பிஸ் இருக்காங்க அவங்களே நீங்க ஒரு பாப்புலேஷன் ரேஷியோ போட்டுட்டு எத்தனை சாதி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க இந்த பெர்சன்டேஜ்ல இருக்காங்க எத்தனை பேர் வந்து பொலிட்டிகலா ரெப்ரஸண்ட் ஆகிட்டாய் வந்துட்டு இருக்காங்க அதுல தமிழர்கள் போதுமான அளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கான்னு நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க டு யர் ஓன் ரிசர்ச் அப்ப இங்க மெஜாரிட்டி ஆஃப் த பொலிட்டீஷியன் மெஜாரிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரன் பை நான் தமிழ்ஸ் இதைத்தானே நீங்க சொல்லியிருக்கணும் இதை நீங்க பேசுறதுக்கு அங்க பயம் சார் இன்னொரு கேள்வி கேட்கறேன் சாதிலாம் எல்லாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உங்க கல்யாணத்துக்கு ஏன் வந்தார் மதன் எனக்கு தெரியாதுங்க

ஓகே திஸ் இஸ் நியூஸ் டு மீ எனக்கு தெரியாது ஓகே அவரோட கல்யாண வீடியோ அதெல்லாம் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் யார் யார் வந்து இல்லை அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் நான் ஸோ வந்து அது பார்த்து தெரியும் உங்களுக்கு முதலியார் முதலியார் அந்த ஒரே கான்செப்ட் தான் இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை இப்போ மதன் கௌரி இந்த மாதிரி வந்து உண்மை ரியாலிட்டியை பேசுங்க அது அது வந்து கசப்பான உண்மையாக கூட இருக்கலாம் இப்போ நானும் வந்து கசப்பாக இருந்தாலும் நான் பேசிடுறேன் உண்மையை சில பேருக்கு அது கசக்க தான் செய்யுது இருந்தாலும் அதுதான் மருந்து பட் ஒருத்தங்க அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க காட்டிக்கணும்னு விரும்பலன்னா நம்ம அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து வெளியில வந்து சொல்றதுன்றது ஒரு சரியான விஷயமா இருக்குமா இல்ல நீங்க அந்த ஐடென்டிட்டியை வந்து காட்டிக்க விரும்பல அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் சரி ஏன்னா என் ஏன் ஐடென்டி காட்டிக்க மறக்கிறீங்க மறைக்க அது அவசியம் என்ன வருது அப்ப அங்க ஏதோ சம்திங் ராங்னு நடக்கும் நீங்க இப்ப வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்துல பிறக்கிறது இலவன் நீங்க நினைக்க போறீங்களா இல்லைங்க இல்லங்க பாருங்க நான் நம்புற ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒண்ணு அதனால இந்த மாதிரி வந்து அப்படின்னு கூடாது எல்லாருமே ஒண்ணுன்னா கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டீங்க எல்லாம் கட்டிக்க மாட்டீங்க சொத்து எல்லாம் வச்சுக்க மாட்டீங்க எல்லாரும் எதுக்கு உனக்கு சொத்து எதுக்கு உனக்கு காரு எதுக்கு உன் பேர்ல கார் வாங்குற வருது இல்ல உனக்குன்னு ஒரு ஐடென்டி இருக்குல்ல உனக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல உனக்குன்னு அட்ரஸ் இருக்குல்ல உனக்கு தனியாக ஆதார் இருக்குல்ல அதே மாதிரி உனக்குன்னு ஒரு இந்த இந்திய வரலாறு மட்டும் இல்ல உலக வரலாறுல எல்லாருக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கு அந்த கம்யூனிட்டி வந்து அது இந்தியாவில் அமைஞ்சிருக்கு ஒரு கம்யூனிட்டி இன்னொரு அழிக்கிறது ஒரு கம்யூனிட்டி இன்னொரு ஐடென்டிட்டியை அழிக்கிறதுங்கிறது அது முதல்ல புரிஞ்சுக்கோ உன்னோட சர்நேம தூக்கிருக்காங்க அப்படின்னா விதமான ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு இந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாமல் ஒளகிட்டு இருக்க கேட்டால் அந்த யூனிட்டியை வந்து உருவாக்குறதுக்காக ஒழிக்கப்பட்டு அப்படின்னா யூனிட்டி இருக்கணும் ஏன் நம்ம கேட்கணும் அதுதான் அதுதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடத்தும் இங்க நம்ம என்ன சொல்றோம் எல்லா சாதியும் சமம் நீ ஹையர் கேஸ்ட்டு லோவர் காஸ்ட்னு ஒன்று கிடையாது அப்படி எவனா சொன்னான்னா அவனை நீ அடி அவனுக்கு எதிராக நீ பேசு அவ அந்த கருத்தியில் போட்டு துவம்சம் பண்ணு இவன் இப்போ பிறப்பால் உயர்ந்தவன் இவன் பிறப்பால் தாழ்ந்தவன் எவனா பேசினானா அப்படி அடி அப்படி பேச முடியுமா இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயுமே அப்படிலாம் பேச முடியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் பேசினாலும் அவங்க மேலே வந்து வன்கொடுமை சட்டம் என்பது பாயும் ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா நீ இந்த மறைச்சிக்கிட்டு இங்கே ஒரு அரசியல் பண்ணுறப்பாரு இதுதான் பெரிய பிரச்சனையாக நிற்கிது தமிழ்நாட்டில் அதனால தான் கேஸ்ட் அவனால் அபாலிஷ் பண்ண முடியல ஏன்னா சீக்ரட்டா நீங்க வந்து அதை தான் இருக்கீங்க நீங்க ஆயிரக்கணக்கான ஆதாரணங்கள் காட்ட முடியும் வந்தோனும் உடனே வர விஷயமே ஏங்க தமிழ்நாட்டுல தாங்க மேட்ரிமன் டாட் காம்ஸ் இருக்குது மேட்ரிமன் டாட் காம்ஸ் எல்லாமே கேஷ் பேஸ்டா தாங்க இருக்குது இதுல என்னங்க நீங்க வந்து தமிழ் சாதி டாட் காம் அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா இது ரியாலிட்டி இந்த ரியாலிட்டி இப்படி இருக்குன்னா அதை நீங்க சொல்லிட்டு இதுல வந்து உங்களுக்கு மாற்று கருத்துன்தான் தாராளமா சொல்லலாம் இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கலாம்னு சொல்லலாம் ஆனா ரியாலிட்டியே பொய்யா சொன்னா கேஸ்ட் வந்து அபாலிஷ் ஆயிருச்சு கேஸ்ட் வந்து பாக்குறது இல்ல ஒருத்தன் நமக்கு எல்லாம் கலாச்சி பேசினா அது தனியா பேசுவோம் அவன் சொல்றான் கேஸ்ட் ஆல்ரெடி குப்பையில தான் இருக்கு அப்படிங்கிற அவர் ஏன்டா டெய்லியும் புலம்பிட்டு இருக்க நீ ஏண்டா நீ தாண்டா புலம்பிட்டு இருக்கோட்டு அதான் குப்பத்தொட்டில உள்ள பூந்து அங்க இருக்கிற பழைய இதெல்லாம் எடுத்து மென்னு 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 நீ தான் சாப்பிட்டு இருக்க நாய் மாதிரி அப்புறம் ஏன் வந்து குலைக்கிற அப்ப ஒண்ணு சொல்ற குப்பைனா குப்பைனு ஒதுங்கி போடா ஏன்டா குப்பை கிளை போய் கிடக்குற குப்பை வச்சு வியாபாரம் பண்றான் அப்ப என்ன உனக்கு நோக்கம் என்ன அந்த குப்பையை காமிச்சு காமிச்சு நீ ஒரு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுற இங்க இருக்கு குப்பை இங்க இருக்க குப்பை குப்பையில இருக்கா பைத்தியக்காரா போடா அப்படின்னு போ நான் உன்ன கேக்குறேன் இங்க இவன் சொல்லுவான் வந்துட்டு ரெண்டு வெட்டிக்கிட்ட குத்திட்டானா கேஸ்ட் பார்ப்பான் சரி ஓகே ம் இந்த இடத்துல கேஸ்ட பார்த்து நியூஸ் போடுறீங்களே இதே மாதிரி எல்லாத்துக்கும் கேஸ்ட் பார்ப்போம் ஒரு குற்றம் செய்யற அத்தனை பேருக்கும் கேஸ்ட் பாப்போமா பாக்கலாமா வா ஏதாவது ஒண்ணு வா ஒரு ஒருத்தன் கைது ஒரு கொலை பண்றான் இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவன் போடு போடு போடுவியா அது என்னடா ரெண்டு குடும்பம்ங்க ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள சண்டை வரும்போது மட்டும் காஸ்ட போட்டுருவாங்க கற்பழிப்பு பண்ணும்போது கேஷ்ட போட மாட்டாங்க ஏன் போடு ரேப் கேசஸ் இருக்குல்ல போடு போடு கேஸ்ட போடு இல்ல எல்லாருமே பண்ணுறாங்க திருட்டு தொழில் திருட்டு தொழில் கேஸ்ட் போடுங்க எல்லாமே எல்லாம் இல்ல மாட்டிக்கு வாங்க அரசியலில் மாட்டும் அப்ப தெரியுது எங்களுக்கு இப்ப நம்ம என்ன அங்க மாத்த நினைக்கிறோங்கிறது எல்லாம் உங்களுக்கு இல்ல. இங்க வந்து சமத்துவத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இங்க வந்து ஒரு ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருப்பாங்க. கீழ இந்த சென்ஸ் பொருளாதார நிலை கீழ இருப்பாங்க. கிரைம் ரேட்ஸ் அங்க இன்க்ரீஸ்டா இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கிரைம் ரேட்ஸ் இங்க இன்க்ரீஸ்டா இருக்கு. அதனால இவங்க எல்லாம் கெட்டவங்கன்றீங்களா? அது எப்படிங்க சொல்றது? சொல்ல முடியாதுல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா அங்க கிரைம் ரேட்ஸ்க்கான காரணங்களை புரிஞ்சு அதஅ நீங்க மாத்தணும். கரெக்டா இல்லையா? இததான் நம்ம பேசுறோம் ஒவ்வொரு முறையும். அந்த அந்த கிரைம் நடக்குதுன்னா அந்த கிரைமுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்ப ஆல்கஹாலிசம் அதிகமா இருக்கு அப்புறம் அந்த கஞ்சா போதை அதிகமா இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் முதல்ல வேலையின்மை வேலையின்மை அதிகமா இருக்கு இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம சரி செய்யணும் இதை சரி செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கல்வி இத நம்ம சொல்றோம் படிச்சாதான்ப்பா முக்கியம் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்கன்னு சொன்னா ஒரு தள்ளித்து எல்லாம் பாஸ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வரணும் நீ படிக்காம வந்துடு நான் படிக்கலைன்னா எனக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டான்டா முட்டா போயில முட்டா போயிலே நான் படிக்கலைனாலும் என் சாதிலையும் அவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் உனக்கு சந்தேகம்னா உன் சாதிக்காரன்ட்டு நீ மேட்ரி மூணுல பதிவு பொண்ணு நான் படிக்கல நான் வெட்டியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பொண்ணு தேடிப்பாரு எவனா ஒருத்தன் கொடுத்தானா அப்போ வந்து பேசு இங்க பாருங்க நான் இந்த சாதியில பிறந்தேன் பொண்ணு கிடச்சிடுச்சு அதனால வந்து படிப்பு எல்லாம் தேவையில்லை நீ வந்து பேசு எல்லாரும் படிக்கணும்னு பேசிட்டு இருக்கேன் கட் பண்ணுறாங்க டபக்குன்னு அப்ப இதுதான் இவங்களோட நோக்கம் நோக்கம் என்னன்னா இங்க மக்களை பிரிச்சு வச்சிடணும் சாதி இருக்கு இருக்கு இவன் இந்தந்த சாதி இப்ப நான் சொல்றேன் நான் பார்க்க குல நத்தமான் சமூகத்தை சார்ந்தவன் உடையாருங்கிறது என்னுடைய குடிப்பட்டம் யானேடியான்னு எனது குலதெய்வம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன கேஸ்டிஸ்ட்னு சொல்றா அது விமர்சனத்துக்கு வா இதே ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டிக்கு கடந்து நான் வந்து எல்லா சமூகத்தையும் சமமா பார்க்கறேன்னா சமமா நடத்துறேன்னா என் கூட இருக்கிறவங்களா எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்களா இதை வச்சுதான் நீங்க ஒருத்தன் கேஸ்டிஸ்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் வந்து பழகிற எல்லாம் வெறும் உடையாரங்களோட மட்டும் தான் பாக்குறேன் ஏன் வந்து எல்லாமே மட்டும் தான் பிசினஸ் பண்றேன் உடையார்களோட மட்டும் தான் இது பண்றேன் உடையார்கள் எல்லாம் பெரிய ஆளுங்க நாங்கள எவ்வளவு ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா சாதி கரீன்னு சொல்லு உடையார் பெரிய கொம்பு கிடையாது உடையார் பிறப்புல சமமானவர் தமிழ்நாட்டில் எல்லா சாதியும் பிறப்பில் சமம் யாருமே வந்து மேலையும் கிடையாது யாருமே கீழே கிடையாது இந்த இதை பேசுகிற முதல்ல இதை நீ இருந்து நீ பேசினி தான் தான் இது மண்டையில போய் ஏறும் எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுன்னு பேசு அதை பேசுறதுக்கே வாய் வர்றதில்ல இதை பேசினால கோவப்படுறான் தான் என் மேல கோவப்படுறான் எத்தனை பேர் கோவப்படுறான் இந்த ஒருத்தன் வீடியோ போட்டுருக்கான் வன்னியர் ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான் வன்னியர்களுக்கு எதிராக பேசிய பாரிசாலன் என்ன பேசிருக்கேன் என்ன பேசிருக்கேன்னா வேற ஒன்னும் இல்லை சமமுன்னு பேசிட்டேன் வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தினக்கூலிகளாக இருக்கிறாங்கன்னு பேசிட்டேன் உடனே அவர் வந்து இல்ல 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 எல்லாமே தான் இருக்காங்க அப்படி சொல்லுமா இவங்க எல்லாம் அந்த வியாபாரம் ஆமாங்க அவனுக்கு என்ன அவன் ஒரு சாதியை பத்தி பெருமையா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாதிக்காரெல்லாம் நம்மளை பத்தி பெருமையா பேசுறாப்புலன்னு சொல்லி காசு கொடுப்பாங்க அந்த காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அது அரசியல் எல்லாம் யோசிக்கிறது இல்லை நம்ம சமூகத்தை சேந்தவங்க எதுக்குடா போராடினாங்க எதுக்குடா இட கேட்டாங்க இட கேட்டு எத்தனை பேர்டா செத்தானுங்க ஏதாவது பேசுறானுங்களா ஏன் எதுக்கு இட ஒதுக்கீடு இப்ப எல்லாம் வசதியானவங்கன்னா ஏன் வாங்குனீங்க இட ஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஏன் பேர் வச்சீங்க ஆண்டிகள் கட்சின்னு பேர் வச்சிருக்கலாம்ல எல்லாம் சொல்லாதீங்க பாட்டாளிதானே வச்சிருக்காங்க பாட்டாளிங்கன்னா நான் பொருள் என்ன சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் நான் பாட்டாளின்னு என்ன உழைக்கும் மக்கள் கஷ்டம் அப்புறம் என்னடா இருக்கும் என்ன பேச்சு பேசுற இங்க எல்லாம் சமம்னு சொன்னா உனக்கு எரியுதுன்னா நீ யாரு நீ நீங்க சாதி வெறியம் இந்த சாதி வெறிக்கும் இதுக்கும் சம்பந்தம் நாம தமிழ் தேசியம் பேசுறோம் தமிழ் தமிழ்நாசம் பேசுறோம் இங்க பிறப்பால் சமம் நான் உயர்ந்தவனா கிடையாது நீ உயர்ந்தவனா கிடையாது நீ தாழ்ந்தவனா கிடையாது நான் தாழ்ந்தவனா கிடையாது நீ நானும் சமம் இதுக்கு வா இதை ஒத்துக்க முடியுமா அவனால இதை ஒத்துக்க முடியல அப்படின்னா நீ சாதி வெறியா இல்ல இந்த மாதிரி ஆளுங்களா நாளைக்கு அவங்க சமூகத்துல அவங்க சொந்தக்காரங்களே வந்து காட்டி கொடுப்பாங்க பின்னாடி குத்துவாங்கல்ல ஏன்னா அவங்க வியாபாரத்துக்காக என்ன வேணா என்ன சொல்றேன் அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் போகல நான் இங்க கேக்குறேன் ஒண்ணு பிறப்புல நீ நானும் ஒன்னுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன எரியுது அப்படி சொன்னா ஏன் நீ கோச்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து நான் சொல்றேன் என்னுடைய சமூகத்துல பார்க்கக்குள்ள உடையார் சமூகத்துல அரியலூர் பெரம்பலூர்ல தினக்குலிகள் இருக்கிறாங்க ரியாலிட்டி இதுதான் அத நான் சொல்லியிருக்கேனால அந்த வீடியோல அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அது நீயும் பார்த்துருப்ப ஆனா நீ என்ன பண்ண கட் பண்ணி தூக்கி போட்ட ஏன்னா உன் நோக்கம் என்னன்னா உன் வன்னியர் மக்கள் கிட்ட தப்பா போய் தமிழ் தேசியத்தை போர்ட்ரே பண்ணணும் தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசியம்னா வன்னியர்கள் எகன்ஸ்டா போயிடணும் எகன்ஸ்டா போய் என்ன என்ன ஆவாங்க அவங்க சங்க நீ யாரு நீ சங்கிப்ப இந்த சங்கிப்பைய என்ன பண்ணுது மக்களை உசு விட்டு நம்மளாம் பெரியவங்க நம்மளாம் பெரிய ஆண்டைகள் நாங்களாம் பெரிய ஆண்டைகள் கீ கொடுக்குறது இதுதான் தப்பு இத பேசுறவனா நீங்க வந்து கார்னர் பண்ணுங்க பண்றீங்களா பண்ண மாட்டீங்க மாற என்ன தெரியுமா பண்ணுவீங்க அவனை கூப்பிட்டு சீட்டு கொடுப்பீங்க திமுக நீ நாளைக்கு நிக்கிறனா போய் நிக்க சொன்னா அவனுக்கு சீட்டு கொடுப்பீங்க ஏன்னா ஒரு இயர் வாக்க வந்துடும் அப்படின்னு சொல்லி போய் கொடுப்ப இதுதான் பிரச்சனை இதுதான் இங்க பிரச்சனை இங்க சமத்துவம் பேசுறவனா இவங்க யாருமே ஆதரிக்கிறது இல்லைங்க நம்ம தான் இங்க சமத்துவம் பேசிட்டு இருக்கோம் நீ யாரும் பேசுறது இல்லை நீ வா பேசு எல்லாம் ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்ற ஒனால முடியலன்னா நீ சமத்துவ கிடையாது சமத்துவத்தை வச்சு அப்படிங்க வியாபாரம் பார்ப்பேன் அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு நான் வந்து அடுத்த ஃப்யூச்சரை பத்தி யோசிக்கிறேன் இப்ப வன்னியர்களுக்கு நான் ஒண்ணும் இல்ல பரந்தூர் மயிர் நீ எங்கடா பேசுனேன் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீல்ல இப்ப பரிபோற போற நிலம் யாரோடது யாரோடது அங்க இருக்கிற அத்தனை பேரும் வன்னியிருங்க பரந்தூர்ல வெறும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வன் தான் அங்க பரி போகக்கூடிய அத்தனை நிலமும் வன்னியர்களோடது எத்தனை முறை பேசிருக்கேன் நானு அவன் ஏதாவது ஒரு முறை பேசியிருப்பான ஒரு முறை அவன் ஆனா வந்து அவன் என்ன என்ன கிரியேட் பண்ண பாக்குறான் நம்ம வன்னியர்களுக்கு எதிரானவர்களாம் அதனால வன்னியர்கள் ஆண்டைகளாம் அதை வந்து மாத்தி அவங்களை வந்து சமம்னு பேசுறாங்க ஐயோ நாங்களும் சமம் நாங்களும் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசணும் என்னடா முட்டாதுலடா நீங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லும்போது போது அதுல உனக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வருதுன்னா நான் சொல்றேன் ரெண்டு உளவியல் நோய்கள் இருக்கு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு ரெண்டுமே தப்பு தாழ்வு மனப்பான்மையும் தவறானது ஆதிக்க மனப்பான்மையும் தவறானது ஒருத்தர் வந்து நாங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா அது தாழ்வு மனப்பான்மை நாங்கள் தான் எல்லாம் நீ நினைச்சா ஆதிக்க மனப்பான்மை எந்த ரெண்டுமே வந்து சைக்காலஜிக்கலா பிரச்சனை ரெண்டுமே இருக்கக்கூடாது நம்மளாம் சாமானியர்கள் இத நீங்க பேசிட்டதுனால இன்னும் கேட்கறேன் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ரீசென்ட்லி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு நீங்க ஏற்கனவே போட்டிருந்த ஒரு வீடியோ வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து பரப்பப்பட்டுச்சு எனக்கே பரப்பப்பட்டு தெரியும்னா அந்த முழு வீடியோ ஏற்கனவே நான் பாத்துருக்கேன் ஒன்றரை வருஷமோ ஏதோ அது வந்து ஒரு உடன்பரப்பு இது இங்க இப்ப இந்த இந்த வன்னியர்களுக்கு ஒரு வீடியோ போட்டது ஒரு சங்கி சங்கி அந்த சங்கி எப்படி வீடியோ போடுச்சோ அது என்ன பண்ணுவேன் இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒரு காமனா ஒரு நட்பு இருக்கு என்ன தெரியுமா முழு வீடியோ எதுக்குனாலும் போட முடியாது என்ன பண்ணும்னா அப்படி எடுத்து உட்காந்துக்குங்க

அதாவது எப்படின்னா ஆஹ் பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டே சண்டை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு சண்டே யார் முட்டிடறா உங்கள மாதிரி ஆட்கள் தான் முட்டி விடுறாங்கன்னா வேறாம் லூசோட நீ லூசான்னு கேட்கறேன் இந்த மாதிரி எல்லாம் எப்படா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு பேச இருக்கீங்க அவன் அவ உடனே நம்மளை பத்தி இல்லையோ நீ மத்த சாதிகள பத்தி என்ன பேசி வச்சிருக்க உன் மேல நான் நினைக்க நாளைக்கு நினைச்சா கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும் வச்சுதான் இருக்கிறேன் டவுன்லோடா பண்ணி வச்சாச்சு ஓ நாளைக்கு கொடுத்தன எல்லா சாதியும் அசிங்கமா பேசி வச்சிருக்காங்க அவன் இவன் இவன் மாதிரி ஆட்கள் என்ன பண்றது இன்னைக்கு வன்னியர்கள் மேல ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இது இந்த மாதிரி ஒரு எச்ச தான் காரணம் இந்த எச்சப்பயிலுக்கு என்னன்னா ஒண்ணும் கேக்குறேன் இந்த பொருளாதாரம் இது இதெல்லாம் கல்வி இருந்தாதான் வரும் கல்வி வந்து ஒரு ஒரு நல்ல ஜாப்ல போய் அதுல வந்து உனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இதெல்லாம் இருந்தா தான் நீ அந்த பொருளாதாரத்தை வளர்ந்தீங்கன்னா அதுல உனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தான் சரியான மரியாதை இந்த பிறப்புல இருந்து உனக்கு மரியாதைன்னு கிடைக்கவே கிடைக்காது நீ நம்பரி அவனுக்கு கிடைக்கும்னு இங்கே ராமதாஸ் அவர்களை ஏன் வன்னியர்கள் சங்க தலைவராக வச்சிருக்காங்க உன்னை ஏன் ஒரு நாய் கண்டுக்கல சொல்லு நீ ஏன் ராம்தாஸ் வன்னியர்களுக்கு தலைவர் ஏன் நீ வந்து ஒரு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்க சொல்லு நீ உனக்கே தெரியும் காரணம் என்னன்னு ஏன்னா அவர் டாக்டர்ரா அவர் மருத்துவர் அந்த காலத்திலே அவர் படிச்சாரு கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்ம சமூகமும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவன் என் வீடியோவில் கொலை மிரட்டல் வேற வெட்டி விடுவோம் வாயை உடைத்து விடுவோம் உடைச்சிட்டு என்ன பண்ணுவேன் முடி சுட்டிக்குவியா ராஜாவா போயிட்டு பரிவட்டம் கட்டுவாங்களா வாங்க வாங்க சத்ரியரே வாங்க வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லி பரிவட்டம் கட்டுவானா உனக்கு ஜெயிலில் போய் கம்பினோட முட்டால் எல்லாரும் எப்படி உசு பேச்சு விடுறாங்கன்னு தெரியுதா தப்பாவே நம்ம பேசல தப்பாவே பேசாதத தப்பா பேசுற மாதிரி சித்தரிச்சு இந்த மாதிரி எச்சைகள் பரப்புறதுனால அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அதையும் நம்புறான்ல ஒரு நாலு பேர் நம்பிட்டு பாரிசாலன் தப்பா பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு வரான்ல

பொறுப்போட காதலிடா மயிரு நீ காதலிக்கிட்டீங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா நீ காதலிக்கிறேன் என்ன திட்டிட்டீங்க சொல்லலைங்க நான் அவன சொல்றேங்க பொறுப்போட காதலிக்கனா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் என்ன வந்துச்சு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நியூஸ் வந்து காதலிச்சாரு கூட்டிட்டு போனாரு பகிர்ந்தளித்தார் தனது நண்பர்களுக்கு ஷேரிங் ஷேரிங் உம் இதான் காதலடா மயிரு சொல்லு இப்ப பாப்போம்மா அவன் என்ன சாதின்னு பாக்கலாமா வா சொல்லு அவன் என்ன சாதின்னு சொல்லு நீ கேட்டு வா கேட்டு வந்து பேசுன நாளைக்கு வீடியோ போடு இவர் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவனு பேசு பேசுறியா லூசு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க இது இது ஒரு உடன்பரப்பு இந்த உடன்பரப்பும் அந்த சங்கியும் ஒரே டெக்னிக் என்ன டெக்னிக்னா முழு வீடியோ போட முடியாது முழு வீடியோ கூட நீ போடணும் சொல்லல அந்த கண்டென்ட் என்னன்னு வச்சு போடேண்டா நான் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது என்ன இங்கே நான் அந்த பேசினேன் அப்படின்ட்டு நீங்களே நம்பிட்டீங்க

அதனால ஆதிக்க சாதி எதிர்க்கிறேன்னா இவர் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க ரெண்டு தெரியுமா வந்து தமிழ் தேசியத்தை தமிழர்களுக்குள்ள அந்த நட்பு வந்துடணும் அந்த தமிழர்கள் எல்லாம் ஒண்ணாயிரணும் இப்ப நானே கேக்குறேன் என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க ஏன்னா நீங்க கேட்க மாட்டேங்குனீங்க நீங்க அவர் ஏன்னா அந்த ஊப்பி சொன்னாரு கேள்வி கேளுங்கடா கேள்வி கேளுங்கடா நானே அந்த கேள்வி எடுத்துறேன் இப்ப நீங்க கேளுங்க என்கிட்ட ஒரு தமிழர்

தாராளமா லைவ்ல கூட போனான் ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு வயிறு சரியில்லை எனக்கு வயித்தால வருதுன்னு உங்க ஆளுங்க சொல்லிட்டு போயிட்டாங்கடா ஒரு பிரபலமான சேனல் சொல்லிடலாமே பேசாம ஓப்பன வேணா எரிச்சலாவது இல்லங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னதே திரும்பி சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு பேச அவ்வளவுதான் அதுலயே தெரியுது நான் சொல்றேன் எல்லா குடியும் உனக்கு இதுல எங்க எரியுது குடிய அடையாளம் வேணும்ங்குறேன் நீ வேண்டாம்னு சொல்றியா சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிடல அப்ப உனக்கு வேண்டாம் வேணாம்ல இப்ப வா இட ஊதுக்கீடு எப்படி இட உதி கொடுப்ப உம் எங்க சொல்றா டேய் முட்டாள் சொல்றா முட்டாள் சொல்லு கேஷ் ரிசர்வேஷன் வேணுமா வேணாமாடா முட்டாள் சொல்றா முட்டாள் டேய் அறிவு கிட்ட மடையா சொல்றா கேஷ் ரிசர்வேஷன் எப்படிடா குடுப்ப ஊப்பி சொல்றா சொல்றா பைத்தியக்காரா கேட்க தோணும்ல சொல்லி தொலைன்டா இவரு கேஸ்டா பாய்ஸ் பண்ணிடணுமா ரிசர்வேஷன் கொடுக்கணுமா ஏன் ஏதாவது ஒரு பக்கம் இல்லறா நான் சொல்றேன் ரிசர்வேஷன் கொடுக்கணும்டா கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் கொடுக்கணும்டா முட்டாள் சொல்றா இப்ப கேஷ் ஒழிச்சுட்டா இப்படிதான் நீ ரிசர்வேஷன் கொடுப்ப முட்டாள் ஏன்டா மடைய மாதிரி அரசியல் பேசுறீங்க ஏதாவது ஒண்ண பேசி தொலைங்கடா கேஸ்ட் அபாலிஷ் பண்ணிடணும் சரி ஓகே உறவே ரிசர்வேஷன் அபாலிஷ் ஆயிருமே உறவே ஆஹ் ரிசர்வேஷன் எப்படி கொடுப்ப உறவே கேஷ் பேஸ் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் கொடி பிடிக்கிற உறவே அடுத்த பக்கம் கேஸ்ட் அபாலிஷ் பண்ணு சொல்ற உறவே என்னதான் ஒருவே உன் பிரச்சனை ஏன் ஒருவே லூசு காபோதையாட்டு இருக்க ஏதாவது உன்னை பேசுங்கடா ஒழுங்கா நான் சொல்றேன் ரிசர்வேஷன் வேணுங்க கேஷ் பேஸ் ரிசர்வேஷன் வேணும் அதுலயும் வந்து பாப்புலேஷன் சென்சஸ் வேணும் கேஸ்ட் வைஸ் பாப்புலேஷன் சென்சஸ் வேணும் ராகுல் காந்தி சொல்றாரு வரவேற்கிறேன் கை கொடுக்கிறேன் நீ என்ன சொல்ற வா இப்ப கேஷ் ஒழிச்சுற சொல்ற ராகுல் காந்தி கிட்ட போய் இப்ப பேசு ராகுல் காந்தி ராகுல் காந்தி பேஸ்ட் ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கலாம் கணக்கெடுப்பு வேணும் ஏன்னா இங்க பல மக்கள் அவங்களும் மேலே வரலன்னு நான் நம்புறேன் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கான கல்வியை நீங்க கேஸ்ட ஒழிச்சுட்டு கொடுக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து கேஸ்ட் அபாலிஷ் ஆயிரும் அப்படின்னு சொன்னா அது எத்தனை வருஷம்னு நீ சொல்லு ஏன்னா நீ எழுபது வருஷமா பழைய ரேப்ரி ரேப்ரி கேட் மாதிரி அதேதான் சொல்லிட்டு இருக்கேன் எழுது வருஷமா அவன் ஒன்னும் கிளிக் இல்ல இன்ஃபேக்ட் காஸ்ட் ஹானர் கில்லிங்ஸ்லாம் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்ப உன்னால ஒண்ணுமே அங்க செய்ய முடியல இன்டர்நெட் குள்ளி எல்லாரும் சரணை மோடம் தான் இருக்கிறான் இப்போ உன் என்ன உன்னால நான் ஆயிடும் போடக்க அது போட நம்ம இப்பல்லாம் சொல்லி நாங்க போட போடுறப்ப உன்னால போட முடியலன்னு வருத்தப்படுயா சொல்லு நீ என்ன எதுக்காக வருத்தப்படுற இந்த நேரத்துல அவங்ககிட்ட அவங்க கேட்கணும் சரி இப்போ தனியா என்னோட சேனல்ல வீடியோ பண்ணலான்றது இப்போ மாற்று மொழி பேசுறவங்க நம்ம ஊர்ல வந்து இருக்காங்க சோ உங்களுடைய குரலும் கோபம் அதை வச்சு அரசியல் பண்றவங்க மேலயும் இல்ல மாற்று மொழி பேசுமோ இங்க மக்கள் மேலே அரசியல் பண்றவங்க மேல அந்த தப்பான அரசியலுக்கு உடன் போறவங்க மேலயும் நம்ம சொல்றது எவ்வளவு ரொம்ப லாஜிக்கான விஷயம் மெஜாரிட்டி அதாவது இங்க மக்கள்னு தமிழர்கள் இருக்கிறாங்க இங்க தமிழர்கள் அவங்க அந்த ஐடிண்டிலாம் ஹைட் பண்ணிக்க தேவையில்லை ஹைட் பண்ணி நாங்களும் தமிழர் சொல்லிக்கிறோம் அவங்க என்ன கம்யூனிட்டி அதை சொல்லிக்கிட்டோம் அதே போல இவர் என்ன கம்யூனிட்டி அதை வெளிப்படையா சொல்லிக்கோங்க சொல்லிட்டு நீங்க தாராளமாக அரசியல் கண்டஸ்ட் பண்ணுங்க நீங்க தெலுங்குறாங்க கூட இருங்க கண்டஸ்ட் பண்ணுங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா அது மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லங்க இப்போ நீங்க ரெண்டு பேருமே உங்களோட வீடியோ திருச்சு கட் பண்ணி தானே போட்டாங்க அதே மாதிரி நீங்க சொல்ற கருத்து வந்து டேரக்டா வந்து மாற்று மொழி பேசுறவங்க மேல வந்து ஹேட்ட வந்து பரப்புறா இருப்பாரு மாதிரி அவங்க வந்து பரப்புவாங்க பரப்புவான் நான் தான் சொல்றேன்ல இந்த ரியாலிட்டிங்கிறது நீங்க தேர்வு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் என்ன கேக்குறேன் பாரிசன்லாம் ஹேட் பண்ணனும் அந்த ஹேட் பண்ற யாராவது பாரிசால திட்டி வீடியோ போட மாட்டானா நீ சுத்திட்டு இருந்தீன்னா தாராளமா போய் பார்த்தா அது பேர் ஆர்காசம் பாங்க அதான் நானும் கேட்கல அந்த ஆர்காசம் அடைஞ்சுக்கோ ஒண்ணு உப்பிங்களுக்கும் ஏன் இந்த தமிழ் நேஷன் மேல இவ்வளவு ஆர்கசம் ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய பிளாசி நம்ம வந்து கரெக்டா எடுத்து காட்டிறோம்ல சொல்யூஷன் சொல்றோம்ல இன்னொன்னு என்னன்னா மருந்து கசக்கும் நான் அதாவது திரும்ப திரும்ப சொல்றேன் மருந்து கசக்கும் எனது பேச்சுக்கள் எல்லாருக்கும் கசக்கும் சில சுகர் கோட்டடா உண்மை இருக்காது ஆமா நான் வந்து அப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் ஆதிக்கம்னு சொல்லி பேசுற ஆண்டைன்னு சொல்லி பேசினாலும் எதிர்க்கிறேன் அதனாலதான் இவனுக்கு இந்த மாதிரியான சங்கிப் பிள்ளைகளுக்கு கோவம் வருது அது எப்படி நம்ம சாதியை வந்து சமம்னுங்கிறான் அதுவே அவனுக்கு லிவுபடுத்திட்டேனா நானு அவங்களாம் ஆண்டைகளாம் ராஜாக்களாம் அரசர்களான் நான் வந்து அவங்கள இழிவுபடுத்திட்டேனா சாமானியர்கள் தினக்கூலிகள்னு சொல்லிட்டேன் நானு கோவம் வருது எம்பிசின்னு வேணும்னு சொல்லிட்டு நீங்க தானே போராடினீங்க உயிரை கொடுத்து போராடி இருக்கீங்க அப்ப அவங்களாம் யாரு அவங்கள எதிரானவர்களா அவங்க சமூகத்துக்கு எதிரானவர்களா இருபத்தோரு பேர் செத்து போயிருக்கிறாங்க உசிரை கொடுத்து போராடி ரிசர்வேஷன் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கும் கேட்குறீங்க டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வேணும்னு அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டிவாக பேசிக்கிறேன் இல்லையா வன்னியர்களுக்கு கேஸ்ட் வைஸ் கணக்கெடுப்பை எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அவர்களுக்கு த தகுந்த ஜனத்தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசியிருக்கணும் இல்லையா அப்புறம் எப்படி எகைன்ஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி விட்றா பாருங்க அப்போ இவங்க இவங்க நோக்கம் என்னன்னா பாரிசல்னா இவன் வந்து உடையார்க்கு சொல்லிக்கிறானா நான் உடையாரன் சொல்லிக்கிறானா உடையார் அரசியல் செய்ய மாட்டேன் செய்ய போறது இல்லை அப்படி ஒரு அரசியலும் கூடாதுங்கிறேன் நான் அப்படி ஒரு அரசியல் கூடாது நீ வன்னியர்ன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றேன் அது கூடாது நீ ஏன்னா அதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா நீ உன் இனத்துக்கு செய்யற துரோகம் நாங்கள்லாம் வன்னியர் நாங்களாம் ஒரு அரசியல் செய்ய போறோம் நீங்க கிளம்புனீங்க அப்படின்னா அழிஞ்சு தான் போக போறீங்க நான் அதை வெளிப்படையாக சொல்றேன் அழிஞ்சிருவீங்க உங்க அடையாளம் அழிஞ்சிடும் அவங்களாம் யாரும் அதை போறது போறதில்லை நீங்க இங்கே சொல்லிட்டு இருக்கலாம் எல்லாம் ஆனா அங்க இந்தியம்னு போகும்போது அவன் உங்களை தமிழனாக தான் பார்ப்பான் உங்களை பரந்தூர் மக்களை தான் பார்ப்பான் உன் நிலத்தை புடுங்குவான் உன் நிலத்தை புடுங்குவான் இந்த மாதிரியான புடுங்கிய பொத்திட்டு உக்காந்துருப்பாங்க என்ன மாதிரி அந்த தமிழ் தேசியவாதி தான் தொடர்ச்சியா பேசுவான் பரந்தூர் மக்களுக்கு நிலம் போகுது பூர்வீக நலம் போகுது ஏன் நிலமா எனக்கு ஏதாவது பட்டா லேண்ட் இருக்காங்க சொல்லுங்க ஏன் நிலமா வாங்கி போட்டுருக்கீங்களா இல்ல நான் அதான் வாங்கி போடல அப்படியே வாங்கி போட்டு நான் சந்தோஷமா தானே இருப்பேன் ஏர்போர்ட் வருதுன்னு நான் கேட்கறேன் ஏன் நிலமா போகுது அங்க போறதுலாம் எல்லாம் வன்னிய மக்களுடைய நிலம் நான் போல எத்தனை முறை நான் சும்மாவா புலம்பிட்டு இருக்கேன் எவ்வளவு முறை ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் வன்னியர்கள் தமிழின மக்கள் தமிழின மக்களுடைய நிலம் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த நாய் என்ன நினைக்கிறான் புடுங்கிறது சங்கிகள் இது ஒரு சங்கி அதை பத்தி பேசவே இல்லைங்க அந்த நாய் பரந்தூர் பத்தி ஒரு வீடியோ கூட போடல ஏண்டா பரந்தூர் புதுகப்பட நேரம் வன்னியர் நிலம் வன்னியர் நிலம் தான் மாற்று கிட்டத்தே கிடையாது அங்க போற குலதெய்வ கோயில் இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கட்டும் எல்லாமே வன்னியர் கோயில் தான் ஏன் பேசல ஏன் போராட்டம் பண்ணல ஏன் அதை பத்தி அது மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கல இப்ப கேளு என் தெரிஞ்சு இந்த சங்கியும் வச்சு இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க நான் எப்படி வரும் வீடியோ அதே மாதிரி தான் கொஞ்சம் வியாபாரம் வியாபாரம் அது ஓகே ஆகட்டும் ஆனா நான் என்ன சொல்ல நீ வியாபாரம் ஆகும் நான் பேசுனது எடுத்து போடு வியாபாரம் ஆகும் இல்ல என்னை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து போடு வியாபாரம் ஆகும் நீ முட்டாள்தனமா பேசுறதுக்குள்ள நான் வந்து பேசணும்னா இனிமே கொஞ்சம் வியாபாரம் ஆகும் அதனாச்சும் பண்ணு

சின்ன பிட்டு கட் பண்ணி போட்டுறேன் நீ 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 வந்து நீ சோறு திங்கிறேன்னு ஒத்துக்குறேன் நான் நீ வந்து உப்பு போட்டு அரிசியில் விவசாயம் பண்ணி நீ வந்து அந்த சோறு தான் திங்கிற அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் நீ வந்து ஒரு வீடியோ போட்டுறா நீ ஒரு நீ எப்படி நான் சொல்கிறது ஆம்பளைன்னு சொன்னாலும் இல்லை நான் பொம்பளைம்பாவேன் எப்படி சொல்கிறது நான் எப்படி எப்படி அவனை ஈகோ டச் பண்றதுன்னு தெரியல எனக்கு கருப்பு சட்ட காரணம் இருந்தா அப்படின்னாலும் இல்லைன்றான் ஏன்னா அது வந்து ஒரு பொறுக்கி திங்கிறது ஆக்சுவலா சரி நீ உண்மையான இருந்தா அதெல்லாம் உண்மையானு கேளுங்க நீ பேசலன்னு கேளுங்க அவனோட ஆடியன்ஸ் நீங்களே கேளுங்க தான் நீ பேசல அந்த கிருஷ்ணகிரி எம்பி அவரு கோபிநாத் அவர் நம்ம இந்த கோபிநாத்ல கோட் சுட்டு போட்ட கோபிநாத் கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் அவரும் பாத்தீங்கன்னா சாதிய ரீதியா செயல்படுறாரு அவரோட பேச்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு டாமினேஷன் வந்து அதிகமா பேசுறாரு இதுக்கு இதான் எது எது பேசு கே நேர் இருக்காரு நீ வா நான் உனக்கு நான் காட்டுறேன் எவிடன்ஸ் நான் காட்டுறேன் நீ திமுக எம்பிஸ் உடைய இப்ப திமுகவுடைய சாதி விரி ஆஹ் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அதை பத்தி ஒரு கண்டென்ட் சின்ன கண்டென்ட் ஆம்ஸ்டாங் இறந்தார்ல அதை பத்தி ஒரு சின்ன கன்டென்ட் போட்டுறா நீ போடுறா நீ போட மாட்டேன் ஏன்னா யார் குச்சுக்குவா ஓ முதலாளி குச்சுக்குவாரு எஜமான விசுவாசம் இருக்கலாம் இப்படியா என்ன என்னோட நான் வச்சு வளர்க்குற நாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ன இருந்தாலும் நம்ம கூட அன்பா இருக்கும் நீ நாயா நீ நாயான்னு கேட்குறேன் நான் இப்படியே வாழ அடிக்கிட்டு இருக்க அதான் தப்பு பண்ணுறாங்கன்னா பேச வேண்டியதானடா இல்லைன்னா எல்லாரும் நாயின்ட்டுருவாங்கடா உன்ன இதுல வேற என்ன சங்கி நிறுவனத்துக்கு வேற முயற்சி செஞ்சு வேற போஸ்ட் போட்டுக்கிட்டு அதாவது இவங்களுக்கு என்னன்னா பேட்டி கூப்பிட்டு வரது இல்ல நம்ம கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அதாவது ஒண்ணு இல்ல திமுக எதிராக நம்ம கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது நம்ம எப்படி பதில் சொல்றது பதட்டம் ஆனா உட்காந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ போடுறது முழுசா பேசு இல்லைன்னா வா டிபேட்டுக்கு ஏசி ரூம் தான் வா உக்காரு பேசு குடிச்சிட்டு லெவலுக்கு இங்க இருக்குங்க அப்படியே கால் நடந்து உட்காந்து பேசு பேசிட்டு நீ நீ தாராளமா பேசு நான் கேட்கற கேள்விக்கு நீ பதில் குடு நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் குடுக்குறேன் உன்னால பதில் குடுக்க முடியாது ஏன்னா உனக்கு என்னன்னா வெட்டி ஒட்டி பேச தெரியும் நாம பேசுன காண்டெக்ட் ஃபுல்லா ஒண்ணு இல்ல அந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரஞ்சித் அவர்களை வந்து எதிர்த்து நான் பேசுன பேச்சு அந்த பேச்ச நீங்க போய் முழுசா பாருங்க அதுக்கு லிங்க் நான் குடுக்கறேன் கேள கொடுத்துட்டு இந்த பைத்தியக்காரனோட வீடியோவும் போய் பாருங்க என்னத்துக்கு ஏதா நான் பேசியிருக்கேன் இது எதாவது கட் பண்ணிட்டு வந்து ஒட்டிட்டு இருக்குன்னு பாருங்க நைட் ஃபுல்லா எதாவது ஒட்டிட்டு சூப்பர் மாதிரி இருக்கும் அது

கமலஹாசன் சொல்லுவாரு கனவு இருக்கா இருக்காரா இல்லையான்னு தெரியாது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நட்பு இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்தா நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் நீங்க ஊட்டி இருக்கலாம் ஆனா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களோட ஒப்பீனியனா போகும் பட் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் என்ன பிரச்சனைன்னு தான் அவர் அந்த சாராய பைசப்ஸ் கேக்குறாரு அது பேர் பீர் பைசப்ஸ் சாரி பீர் பைசப்ஸ் கேக்குறாரு அப்போ அவர் கேட்கும்போது நீங்கள் வந்து அதை சொல்லிருக்கணும் ஏன்னா அவரே எக்ஸ்பீரியன்ஸில் சொல்றாரு நான் இந்தியாவிலேருந்து வந்தேன்னு ஸ்ரீலங்காவில் சொன்னேன் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு ரைட் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க நான் பஞ்சாப்னு சொன்னேன் ஆ பஞ்சாப்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இருந்து ஒருத்தன் போனான் யாருக்கு அங்கே பிரச்சனையாக இருக்குது சின்ஹலிஸ்க்கு அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கிற இடத்துல ஸ்ரீலங்கா அண்டு தமிழ்நாடு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது ஹிஸ்டரி தெரியுமா ஏதாவது அரசியல் தெரியுமா ஒண்ணுமே தெரியாம ஏன் மதன் இந்த வேலையெல்லாம் உனக்கு இது எனக்கு உண்மையா சொல்றேன் மதன் மேல எனக்கு கோவம் கிடையாது ஆனா சும்மா வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல இந்த மாதிரி எதையாவது உருட்டிட்டு வரும்போது நமக்கு இது என்ன பண்றது ஜாலியா ஆன் பண்ணமா விக்கிபீடியா பாத்தமா ஜாலியா நீ ஏதோ தனி கண்டென்ட் பண்றீங்க பேசுறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் ரியாலிட்டியை பேசிட்டு வந்து ரியாலிட்டி எத்தனை விஷயங்கள் அங்க பேசுறோம் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காரு எல்லாம் சொல்ல முடியாது இங்க நடக்கிறது தெரியும் அங்க நடக்கிறது தெரியும் பேசலாம்ல அதுதான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது தமிழர்களுக்கு கொஞ்ச நாள் உண்மையா இருக்கலாம்ல இந்த ஹேட்டை வந்து தமிழர்கள் பரப்புறாங்களா அவன் தான் பரப்புறான் இன்னொன்னு புரியல ஜெனோசைட் நாங்கள் பண்ணியிருக்கான் ஜெனோசைட் பண்ண ஒரு கண்ட்ரியை வந்து நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ வாய் கூசாம பேசுற அப்படின்னா எனக்கு எரிச்சல் மாதிரி வருமா வராத உண்மையில எப்படி ஜெனோசைட் மதனு மதன் நீ இங்க பிறந்துட்டனால உயிரோடு இருக்க மதன் நீ அங்க பிறந்திருந்த அப்படின்னா உன்ன கொன்னு இருப்பாங்க மதன் லாரியில போட்டு அனுப்பியிருப்பாங்க உன் போனம் கிடைச்சிருக்காது மதன் ஒரு இப்ப ஒரு செத்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு எலும்பு கூட கிடைச்சிருக்கும் மதன் அதுல இருக்க ட்ரெஸ்ஸ வச்சு நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க மதன் இப்ப கிடைச்சது மதன் ஒரு ஒரு போராளியோட எலும்பு கூடு கேட்டா நீ என்ன சொல்லுவ வெப்பன் சேந்தி சண்டை போட்டனாலதான் தான் நடந்துச்சு வெப்பன் சேர்ந்தாம முப்பது வருஷம் போராடி பார்த்துட்டாங்க மதன் அப்ப கண்ணெல்லாம் நோண்டுனாங்க மதன் ஏதாவது தெரியுமா எங்க வெப்பன் சேந்தி போராடி அவங்களை விட்டுருங்க நார்மல் பீப்புள் சிவிலியன்ஸ் சிவிலியன்ஸ் ஸ்கூல்ல குண்டு போட்டாங்க ஸ்கூலில் இருக்க குழந்தைங்களை வந்து என்ன பண்ணாங்க எப்படி அப்யூஸ் பண்ணாங்க பெண்களுக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன ஏதாவது தெரியுமா சரி யாழ் நூலகம் யாழ் நூலகம் என்ன பண்ணுச்சு மதன் புக்ஸ் தமிழ் புக்ஸ் என்ன பண்ணுச்சு சொல்லு நீ தெரிஞ்சுக்கிறேன் நான் எல்லாம் நடந்திருக்குது அதெல்லாம் அங்கே சொன்னீங்கன்னா தானே வட இந்தியர்களுக்கு என்னன்னு தெரியும் நீ என்ன பண்ணிட்டு வர ஜெனசேட்டா நீ எப்படி மூடி மறைச்சிட்டு வந்திருக்குற முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சிருக்கேன் மதன் சோத்துல மறைச்சிட்டேன் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன் என்னையா நீ அவங்க கேக்குறான் அங்க அவனுக்கே இப்போ இந்தியால இருந்து வந்தேன்னு சொன்னே அவனே நீ தமிழ்நாட்டுக்காரன் அவன் தமிழ்நாட்டுக்காரன் சொல்லியிருந்தா அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் ரியாலிட்டி என்னன்னு அவனே கடுப்பாயிருப்பாங்க நான் தமிழ்நாட்டுக்காரன் தெரியாமல் சொல்லிட்டயா என்ன பண்ணா எது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனே உன் அவங்ககிட்ட பேசிருப்பான் அப்ப எதுவுமே தெரியாம நான் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு இது அபத்தம் இந்த மாதிரி கருத்துக்களை பேசிட்டு தமிழ்நாட்டில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால் வளர முடியாது கடைசி வரைக்கும் அப்படியே பேசிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வேண்டுதான் மக்கள் மேல மக்கள் உங்க மேல அன்போ கரிசனமோ போயிடும் தான் வருது பேச கேட்கும்போது முடிந்தவரை அங்க நடந்ததை நீங்க சொல்லிருக்கணும் நீங்க கூட்டி சொல்லியிருக்க வேண்டாம் குறைச்சி சொல்லிருக்க வேண்டாம் உணர்வு காட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை நடந்தது ரியாலிட்டி அங்க என்ன நடந்துச்சு ஒரு மதவாத இனவாத அரசங்க நடக்குது தமிழர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டது அந்த உரிமையை கேட்டு தமிழர்கள் அறவழியில இருப்பீங்க போய் போடுங்க என்ன நடந்துச்சுன்னு போய் பாருங்க அங்க எத்தனை கொலைகள் எத்தனை கற்பழிப்புகள் எத்தனை கல்வி அதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தமிழர்கள் உனக்கு வேலை கிடைக்காது நீ படிச்சுக்கோ வேலை கிடைக்காது ஏன்னா அவங்க அன்னைக்கு படிச்சிருந்தாங்க ஒரு லிட்டரேசி ரேட்ல தமிழர்கள் நல்லா படிச்சிருந்தாங்க அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க அப்ப நீ வேலை பார்க்க கூடாது ஒன்லி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க தமிழுக்கு அங்க மதிப்பு கிடையாது இல்ல நீ கருப்பு ஜூலை இதெல்லாம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரேசியல் தாக்குதல் அது எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான இது வரைக்கும் நமக்கு தெரிந்த கணக்கு ஏறத்தாழ இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம்னா இந்த ஆயுதமேந்திய போராட்டம் முப்பது ஆண்டுகள் அதற்கு முன்னாடி அறவழி போராட்டம் முப்பது ஆண்டுகள் இயர்ஸ் எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க தெரியுமா மதன் செவன் பிளஸ் லேக்ஸ் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் உயிரை ரெக்கார்டட் ரெக்கார்டட் நான் சொல்றது ரெக்கார்டட் டெத் சர்டிபிகேட்டோடு இருக்கிறது ரெக்கார்டடா ஏழரை லட்சம் பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க நட்பு நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நீ வந்து பேசினீன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அதான் தற்கூரியா இருக்கக்கூடாது எதாவது பேசணும்னா அந்த ஒரு ஃபேக்ட்ஸை பேசணும் அதுக்கடுத்து என்ன பேசுறீங்க இந்த பக்கத்து ஸ்டேட்ஸு கேரளாக்காரன் குப்பையை கொண்டு போகும்போது நீ போய் தடு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியும் கேரளாக்காரன் ஏன் குப்பையை கூடுறாங்க நீ உங்கள் வீட்டில் நீ ஃப்ரெண்ட்ஸு உன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் குப்பை கூட்டிக்கா இந்த கேள்வி வருமாறாதா ஃப்ரெண்ட்ஸ் யாரா நீங்க உன் ஃப்ரெண்டோட வீட்ல போய் நீங்க குப்பையை கொடுத்திருவீங்களா இல்லை மதம் தான் கூட்டிட்டு இருக்காரா டெய்லி சாப்பிட்ற குப்பையில சுகில ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு போய் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உங்க ஃப்ரெண்டோட வீட்டில் கொண்டு போய் போட்டு போட்டுருக்கீங்களா அப்படி போட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க எடுத்து மண்டையிலே மாண்டிலே கொட்டிருவோம் வந்துரும்பியும் ஃப்ரெண்டா அதே இல்ல சரி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகிவிட்டால்ல சாமி கும்பிட்டு வந்தாப்புல மலை ஏறுனாப்புல டீ வாங்கி குடிச்சாப்புல அங்க வந்து தமிழ்ல பேசினாப்புல சுடுதண்ணி ஊத்து கொண்டுட்டாப்புலனா கத்தி எடுத்து வெட்ட வேற வந்துட்டாங்க சுடுதண்ணி ஊத்து கொண்டுட்டாங்க நடந்தது நான் டிடிஎஃப் டிடிஎஃப் அத பார்க்கல ஒரு கஞ்சா புட்டு ஏதோ பண்றாங்க கேரளால சுடுதணி ஊத்தி கொண்டுட்டாங்க தமிழங்கிற ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் இல்ல இப்ப வயநாடுல வந்து வெள்ளம் வந்துச்சு தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போய் உதவி செஞ்சாங்க எத்தனை பேர் நிதி உதவி தட்டி கொடுத்தாங்க நம்ம டிடிஎஃப் எல்லாம் வந்து கொடுத்தாரு வாழ்த்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்ட் செஞ்சது எல்லாம் பண்றாங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து நம்மளோட சகோதரர் அந்த அடிப்படையில தான் எல்லாருமே செய்யறாங்க ஆனா அடுத்த நிமிஷம் அங்க கேரளா கவர்மெண்ட் பேசின பாலிடிக்ஸ் என்ன அணையை உடைக்கணும் முல்லை பெரியார் அணையை உடைக்கணும் தமிழர்களுக்கு அங்க தமிழர்களுடைய இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணுது பண்ணாங்களா இல்லையா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குறேன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீ உதவி செய்யற ஓகே அந்த அதை கூட அவங்க கன்சனே பண்ணல சரி பாரு என்ன சொல்லுங்க எதிரிங்க நான் சொல்லணும் நீ பேசு தமிழர்கள் நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அரவணைக்க பாக்குறோம் ஆனா இங்க பக்கத்துல இருக்கவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்டர் டென்ஷன் இருக்குது தமிழ்நாடு டிஎன் போர்டு வண்டியை மதன் எடுத்துட்டு கர்நாடகத்துக்குள்ள போயிட்டு நீ வா மதன் வண்டி டேமேஜ் ஆகாம ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் இருந்துச்சுன்னா ஓகே ரொம்ப காமன் திங் எல்லாருமே ஒத்துப்பாங்க நீ தமிழ்நாடு போர்டு வண்டி எடுத்துக்கிட்டு நீ கர்நாடகத்துக்குள்ள எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு நல்லா ஒரு டூர் போயிட்டு ஒரு பிளாக் கூட போடு அந்த பிளாக் எண்ணு நீயே சொல்லிடுவ ஒரு டிஎன் போர்டு வண்டியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்கட்டு உடைக்கிறாங்க இந்த ஹேட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா இந்த ஹேட் இருக்கா இல்ல நம்ம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது நம்ம ஆக்சுவலா வண்டியோட நம்பரே நம்ம பார்க்க மாட்டோம் வண்டியோட நம்பரை பார்க்க மாட்டோம் எந்த ஊர்ல இருந்து வருதுன்னா நான் பார்க்கவே மாட்டேன் அவங்களுக்கு ஒரு பழக்கமே பார்த்தா உண்டு ஏன்னா போலீஸ் வந்து அந்த வண்டியில அந்த ஃபாண்ட் இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் கேஸ் போடுவாங்க ஸோ அதனால அந்த ஃபாண்ட் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க மற்றபடி அந்த வண்டியோட நம்பரை பார்க்கறது யாரும் இல்லை ஆனா கர்நாடகத்தை நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நம்பர் தான் பார்ப்பீங்கலாம் தீனா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நீங்க வண்டியை பண்ணிட்டு போயிருவீங்க வெளியில வெளியிலேருந்து பார்க்கும்போது உடஞ்சு கிடக்கும் கண்ணாடி உடஞ்சிருக்கும் மிரர் உடஞ்சிருக்கும் கொஞ்சம் பளபளப்பா வண்டி இருந்துச்சுன்னா ஸ்கிராச் போட்டு விட்டுருது எல்லாமே நடக்குது நடந்ததுக்கு லைவ் ஆதாரங்கள் இருக்கு இருந்து பைக் எடுத்துட்டு போனவங்க பைக் எல்லாமே ரெண்டு மூணு யூடியூபர்ஸ்க்கு உடஞ்சிருக்கு நிறைய ரீல்ஸ் நான் ரெண்டு மூணு யூடியூபர்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல பட் ரெண்டு மூணு யூடியூபர்ஸ் அவங்க அவங்க கண்டென்ட்டே போட்டுருக்காங்க கர்நாடகத்துல ஏன் அப்படி பண்றீங்க கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்குற பைக்கு அதை ஏன் உடைக்கிறீங்க கண்ணாடி ஏன் உடைக்கிறீங்க பஞ்சர் ஏன் பண்றீங்க நடந்திருக்கு மதன் இப்போ என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷி இதுதான் பண்ணுவாங்களா இதெல்லாம் நீ பண்ணியா காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது உன் ஃப்ரெண்டோட கார்லாம் போய் ஸ்கிரிச் இல்ல பஞ்சர் பண்ணி விடுவியா சொல்லு இது அதெல்லாம் நீ பண்ணிட்டு அதெல்லாம் நாங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தியா இதெல்லாம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இது எனிமிட்டி அந்த எனிமிட்டி அங்க இருக்குது அவங்கள மாற சொல்லு தமிழர்கள் யாரும் அப்படி பண்றதில்ல ஆனா தமிழர்களுக்கு அங்க பண்றாங்க இங்க இங்க நீங்க பெருமொழியாளர்கள் யாராவது வந்து கண்டென்ட் பண்ணா பேசினா வந்து நம்ம மக்கள் வரவேற்பாங்க நீங்க அதே இது அங்க போய் பண்ணுங்க கீழ கமெண்ட்ஸ் போய் பாருங்க போய் கமெண்ட்ஸ் போய் பாருங்க உங்களை திட்டுறது இல்லேன்னு நினைச்சிக்கிறேன் அங்க கொங்கான்னு திட்டிருப்பான் பாண்டி பாண்டின்னு திட்டிருப்பான் இதெல்லாம் இங்க உன்னதா திட்டனான்னு கூட தெரியாம நீ ஏதோ சொல்வா பாண்டி தரும அருமையா நினைச்சு இருப்பேன் மேபி ஆனா அவனெல்லாம் திட்டி கழுவி ஊத்திட்டு பாக்கீங்களா என்ன பூனே இல்ல சிவாஜி வால்கன் சொன்னோடதான் ப்ரோ விட்டாங்க நான் நம்ம நடிகர் திருவம் சிவாஜி சொல்றேன் சிவாஜி கணேசன் வாழ்கன் கர்நாடகத்துல பண்ணலையா பஸ் எரிச்சாங்களா இல்லையா அது எனக்கு என்ன ஆசைனா இப்படி பேசுற மதன் நாளைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் அதுல வந்து கர்நாடகத்துக்கு நண்பர்கள் நண்பனுக்கு நண்பன் கார் கொடுத்து உதவுறேன் பஸ் விடுத்து உதவுறேன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சு அங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது காவேரியில தண்ணி பிரச்சனை வரும்போது அந்த ஒரு இரநூறு பஸ் அப்படி கொளுத்தி விட்டா அப்ப மதன் வந்து அப்படின்னு சொல்லுவாரான்னு பாப்பனும் பேசிருக்கலாம்ல எவ்வளவு பெரிய ஈவென்ட் அது ஒரு ஓனர் இதுல எத்தனைக்கு வந்து அந்த பஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு பஸ் எல்லாம் கிடையாது அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அந்த பஸ் கம்பெனி ஓனர் தமிழர் அத அவங்களுக்கு தெரியுது பேசி விட்டாங்க எத்தனை பஸ் அந்த காவேரி பிரச்சனை அப்ப சரி பஸ்ஸ விட்டுருங்க சரி ஏதோ பொருள் மனுஷங்கள போட்டு அடிக்கலையா டிரைவர் எல்லாம் போட்டு போட்டு அடிச்சு பண்ணி வயசு எல்லாம் பார்த்தாங்களா ஏதாவது போலீஸோட சூப்பர்வை தமிழ்நாட்டுல தான் நடந்துச்சு அவனுக்கு யாருதான் பாடம் நடத்துறது நீயும் போயிட்டு நண்பர்கள் வர யாருதான் பாடம் நடத்துறது யாருதான் ரியாலிட்டி சொல்றது இந்த ஹேட் இருக்க கூடாதுன்னு சொல்லு நடந்தது சொல்லணும்ல நாங்களாம் ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மயிரில மண்ணுன்னு பேசிட்டு இருக்க இத பண்ணாதீங்க உண்மை என்னவோ உண்மை என்ன அதை சொல்லு சொல்ல முடியல என்னால சொல்ல முடியாங்க ஆந்திரால மரவட்டம் போனாங்கன்னு சொல்லிட்டு இருபது தமிழர்களை சுட்டு கொண்டுட்டாங்க கேசு அதாவது செத்தம் எல்லாம் வந்து புஷ்பா புஷ்பாவே அவங்க புஷ்பா படம் எடுப்பாங்க அதுல ஆந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க புஷ்பா படம் எடுத்து குளோரிஃபை பண்ணுவானுங்க சந்தன கடத்துல குளோரிஃபை செம்மர் கடத்துல குளோரிஃபை பண்ணுவாங்க ஆனா புஷ்பாவை பிடிக்க மாட்டாங்க புஷ்பா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவங்க மரவட்டதுன்னு கூட்டிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க சொல்ற மரத்தை வெட்டி கொடுத்துட்டு போயிடணும் அவன் அவனுக்கு அந்த ஒரு நாள் கூலி ஒரு நாள் கூலி அவங்கள பிடிச்சி சுட்டு கொண்டுட்டாங்க இருபது பேர் செத்து போயிட்டான் அவன் அன்றாட வாழ்க்கைக்கு உழைக்கிறவன் அன்றாட வாழ்க்கைக்கு உழைக்கிறவன் மதன் நீ இப்படி யோசி நீ ஒரு யூடியூபர் நீ யூடியூபர் கிடையாது அங்க கர்நாடகா தமிழ் பார்டர்ல இருக்க ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் ஒரு வய நல்ல வள வளர்த்தியா இருக்க நல்ல வாட்ட சாட்டமா இருக்க ஓகே மரம் வெட்ட வா மதன் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க உன்னை நீயும் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு மரம் வெட்டறதுக்கு போயிட்ட உனக்கு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அது ஒரு ஆசையாக ஏதோ கேட்குது ஏதோ சின்மா கேட்குது ட்ரெஸ் கேட்குது கவுன் வாங்கி கொடுங்கன்னு கேட்குது அண்ணா அப்படிங்குது நீங்கள் கூட ஒரு சரி நம்ம தங்கச்சிக்கு கவுன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் மரம் வெட்டிட்டு வந்தால் ஒரு ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு போற அன்னைக்கு போய் வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் உள்ளே போகிறாங்க வண்டியில் ஏறி உக்காந்துருக்கேன் உனக்கு தெரியுமா எது வந்து பார்டரு எது இதுக்குள்ளே வெட்டலாம் எதுக்குள்ள வெட்டக்கூடாதுன்னு எதாவது தெரியுமா உனக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் விட்டுறாங்களா லைசென்ஸ்லாம் வெட்டுறாங்க ஏதாவது உனக்கு தெரியுமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது உனக்கு சம்பளம் கொடுப்பானா தான் யோசிப்பேன் போற வெட்டிட்டு இருக்க டக்குன்னு வந்துட்டு அங்கே ஒரு சவுண்டு கேட்குது கர்நாடக கன்னடத்தில் என்ன சவுண்டு கேட்குதுன்னா போலீஸ் வருது எல்லாம் ஓடி போயிருங்க அப்படிங்கிறாங்க நீ திகச்சு போய் நின்றுட்டு இருக்க போலீஸ் வராங்க வந்த உடனே நீங்கள் மரம் வெட்டிட்டு இருக்கீங்களா நான் ஆமாங்கங்கிற எந்த இருந்தால் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் சரி 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 பிடிங்க இவங்களெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணுங்க ஓகே மரம் வெட்டவே இல்லையா வெட்டதானே வந்தோம் வெட்டதான் வந்தோம் வெட்டலையா அப்போ இதெல்லாம் யார் வெட்டினது அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ரெடி ட்ரையாக இருக்க ஒரு நாலு மரத்தை கட்டுறாங்க இதெல்லாம் யார் வெட்டினது அது எப்பயோ ஒட்டினதுங்க மரமே காஞ்சு கிடக்குங்க பச்சை மரம் எப்படிங்க காஞ்சு கிடக்கும் சொல்லி நீ நீ ரூல்ஸ் பேசுற அவங்க கிட்ட என்னடா கொங்க ரூல்ஸ் பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உன சவுல்லே அறியிறாங்க மதன் அவட அடிச்சு அடில வாயிலிருந்து ரத்தம் திருச்சி கீழே விழுகுற கோவம் வரும் ஆனா போலீஸ் அடிக்கிறது உயிர் போ உயிரோட தப்பிச்சு போயிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனா என்ன ஆகுது பிரஷரு செம்மரத்தை நிப்பாட்டணும் ஆனா கமிஷன் இருக்குது ஒரிஜினல் ஆட்களை பிடிச்சா கமிஷன் கட்டாயிரும் கணக்கும் கணக்கும் காட்டணும் பிடிச்ச மாதிரியும் காட்டணும் இந்த முட்டா பிள்ளைகள் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க கட்டு நீ என்ன சரி நம்மள ஏதோ கைது பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நின்னுட்டு எல்லாம் உட்கார வைங்க உட்கார வைங்க தப்பு புட்ட 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 பொண்ணு சுட்டு கொண்டுட்டாங்க செத்து புணமாயிட்ட மாதிரி நாங்க செத்துட்டா டெட் பாடி உன் தங்கச்சி உக்காந்துட்டு இருக்கோம் அண்ணன் வந்து மரம் வெட்ட போச்சு ஆயிரம் ரூபா கொண்டு வரும் நமக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஆசையா கேட்டிருக்கோம் அந்த பொண்ணுக்கு காலஃபுல்லா ஒரு கில்ட்டி இருக்கும்ல என்ன கில்ட்டி இருக்கும் நம்ம அண்ணன் கிட்ட இருந்தா அண்ணன் சும்மா ிருக்குமே உங்க அம்மா அப்பா ஏ சும்மா படுத்தே காலை காலையே எந்திரிச்சு முதன் கௌரினு படுத்துக்காண்டா என்னடா போய் வேலை பார்க்க மாட்டேன் அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க இவங்க எல்லாம் திட்டி திட்டிதான் உன்னை அனுப்பியிருக்காங்க சரி நீயும் போய் வேலை பாக்குறான் செத்து போயிட்டேன் இப்போ உங்க அப்பா அம்மாக்கு எவ்ளோ கில்ட் இருக்கும் உன் தங்கச்சிக்கு எவ்ளோ கில்ட் இருக்கும் நம்ம அண்ணனை நம்மளே கொண்டுட்டோமே அவன் வாட்டி சும்மா படுத்து டாஸ்மாக்ல சாராயத்தை குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தானா இல்லாம இருந்துருக்குமே என்ன இருக்குல்ல திமுக அரசு வச்சிருக்க படுத்து சாரையை வேலை செய்யணும்னு சொல்லி அனுப்பி விட்டு நம்ம கொண்டுட்டோமேன்னு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும் இப்ப நீ நினைப்ப என்ன கடா இந்த கதையை சொல்றான் இது நடந்துச்சு மதன் ஆனாங்க அந்த பேர் மதன் கிடையாது அவ்வளவுதான் ஆனா இது நடந்துச்சு உண்மையா நடந்துச்சு சந்தேகமா நியூஸ்ல போய் பாரு நீ போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா அந்த குடும்பத்துக்குலாம் எப்படி இருக்கும் ஏதாவது நம்ம மக்களோட வழியை உணர்ந்துக்கோ முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ ரியாலிட்டியை பேசு நீ நீ வந்து ரியாலிட்டியை பேசும்போது மேபி உன்னை வந்து சில பேர் திட்டுவான் ஆனா ரியாலிட்டி நீ பேசுற பதிவு பண்ற அது பதிவு செய்ய 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 தான் அதை பார்த்துட்டு உணர்வான் நாளைக்கு அதே இது நடக்கும் திரும்ப ஓ அன்னைக்கு ஒரு யூடியூபர் மதன் இதை தானே சொன்னாரு இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் அதே தான் பண்ணியிருக்கு நம்ம கவர்மெண்ட் பண்றது தப்புன்னு அவன் யோசிப்பான் தமிழர்கள் இப்படிலாம் கூடாது எதுக்கு இந்த வேலையை பண்றாங்கன்னு அவன் யோசிப்பான் இது இது நடந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது மேபி நீ நடக்காமல் நடந்ததை நீ சொல்லணும்ல நீ இப்படி மறைச்சிட்டு வந்தீனா என்ன நீ சொன்னோம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க நான் ஒரு தத்திங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் என்னெல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்குன்னு பேச சொல்லாதீங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க நான் ஏதோ நான் அன்றாடம் வர நியூஸை வச்சு பேசிட்டு பழக்கிட்டேன் என கூப்பிடலாம் இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிடணும் இல்லை கூப்பிட்டு இதை இல்ல நம்பி தமிழ்நாட்டை ஹிஸ்ட்ரியை கேட்குறானே நம்மளை நம்பி தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் சினேரியை கேட்கறானே நம்மளை நம்பி தமிழ்நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டோட ரிலேஷன்ஸ் கேட்கறானே குறைந்தபட்சம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் பேசிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிருக்கணும் நீ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணினா தெரியலன்னு சொல்லிட்டு வந்துருக்கணும் பொய் சொல்லிட்டு வரக்கூடாது எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க எல்லாம் ஒண்ணுமன்னா இருக்காங்கன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்து பார்த்தியா இதுதான் எச்சத்தனம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள்லாம் ஒற்றுமையாலாம் கிடையாது வெறுப்போட தான் இருக்கிறாங்க ஹேட் இருக்கு அந்த ஹேட் போகணும்னு சொல்லு ஹேட் போகணும் நண்பர்களாக மாறணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவியா இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல லிங்குவஸ்டிக்கா பக்கத்து பக்கத்துல இருக்கிறோம் நம்மளோட மொழிகளுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது இதெல்லாம் நீ சொல்லி ஒரு சகோதரத்தை வளர்க்கறதுக்கு நீ ட்ரை பண்ண தப்பு கிடையாது ஆனா இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம அதனால செய்ய முடியாது அது நீ பண்றது நமக்கு செய்யற துரோகம் நீ இனத்துக்கு ஆக்சுவலா தெரிஞ்சோ தெரியாமல் துரோகத்தை பண்ணிட்டு அது டாக்குமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோகத்தை பண்ணிட்டு அவன் அவன் எடுத்து போடுவான் அவனுக்கு என்னங்க அவனுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு ஒன்றும் புரியலங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டாலே ஸ்ட்ரைக்லாம் கொடுக்குறாங்க பட் அந்த ஒரு வீடியோலேயே வந்து ஒருத்தரோட புகைப்படத்தையே போட்டு அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன நமக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறதுக்கு காரணம் என்ன நமக்கு நமக்கு எதிராக இருக்க ஐடி விங்ஸ் இந்த வேலையை பார்க்கணும் ஓகே ஆனால் அவங்க யாரோட படத்தை போட்டு போட்டிருக்காங்களே அது அதுதான் புரியுது அவங்க அவங்களோட ஐடி விங்ஸ் வந்து யாரும் கண்டுக்காது ஏன்னா வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் தமிழ் நேஷனலிசம் ஸோ கண்டுக்க மாட்டாங்க நம்ம ப்ரோ தமிழ் நேஷனலிசம் ஏதாவது ஒன்று பேசணும்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு எச்ச வேலை செய்வதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்க தானே செய்யுது ஏன்னா அந்த லிங்க்விஸ்டிக் நேஷனலிசத்தை இந்திய அரசு வெறுக்கிறது ஏன் அப்படின்னா அவங்க யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்க அவங்க ஹிந்தி தான் ஒரே நேஷனல் லாங்குவேஜா வரணும் தமிழ் பீப்புள் வந்து தமிழ் தான் எங்களுக்கு மூத்த மொழி தமிழ் தான் எங்களோட அடையாளம்னு இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லை அப்ப என்னைக்கு தமிழர்கள் தமிழ் மொழியை விட்டு அவங்களோட இன அடையாளங்களை எல்லாம் விட்டு வெளியில வராங்களோ அன்னைக்குதான் அவங்களுக்கு சரியா அமையும் இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுட்டு தான் அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க நம்ம உணர்ந்துகிட்டு தான் இதை நம்ம பேசுறோம் ஸோ மதன் கௌரி நம்மள டிசப்பாயின் பண்ணிருக்காரு டிசப்பாய் பண்ணிருக்காருங்கறத கடந்து நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் தயவு செஞ்சு அதை திருத்திக்கோங்க தயவு செஞ்சு தெரியாததை பேசாதீர்கள் தெரிந்து கொண்டு பேசுங்கள் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ இந்த ஆந்திரால சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியல வெற்றிமாறன் மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அது மட்டும் இல்லாம என் தலைவ அவரோட வீடியோ பாக்காம தூங்கவே மாட்டேன் தமிழ் யூடியூப் சூப்பர் ஸ்டார் மதன் கோரி வந்து நம்மள பண்ணிட்டாரு அவர் கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டாரு அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் இந்த டாப்பிக்கே வந்து எடுத்துட்டு வந்தேன் தலைவன் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா மாட்டான் வச்சு செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பேசணும் அதான் சொல்றேன் நீங்க இப்பவே நான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க பேச இதெல்லாம் நீங்க பேசணும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை பேசியிருந்தா கூட சரி உங்களால முடிஞ்சதா அந்த கொடுக்கப்பட்ட நீங்க ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கீங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் அது கான்ட்ராஸ்டா பொய் சொல்லிட்டு வரும்போது நமக்கு கோவம் வருது பொய் சொல்லாம ரியாலிட்டி பேசிட்டு வாங்க பிரச்சனை இல்லை இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா அதை அப்படியே சொல்லுங்க இருக்கிற மாதிரி சொல்லாதீங்க நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம் ஒன்றும் மண்ணா இருக்கோம்னா அது போய் அப்புறம் என்னப்பா சரி ஒண்ணு மண்ணா இருந்தீங்கன்னா ஏன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து விளையாடும் போது எதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் கோவப்படுறாங்க ஏன் வந்து வீசுறாங்கன்னா கேட்பாங்கல்ல அவன் கேட்கல பட் அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருக்கு நீங்க மேபி ஃப்ரெண்டு நினைக்கலாம் ஆனா எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியும் நான் ஃப்ரெண்டா நினைக்கல நானும் தமிழர்களை ரெப்ரசென்ட் பண்றேன் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான் லட்சக்கணக்கான பேர் இருக்கான் இன்ஃபேக்ட் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பேசின கமெண்ட் செக்ஷன்ல நீ பேசுனது ஒரு புரிதல் இல்லாமல் நீ பேசியிருக்கேங்கிறத எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாரு இது உனக்கு நல்லது கிடையாது விளம்பரமும் கிடையாது கெட்ட பேர் தான் உருவாக்குது பேட் பப்ளிசிட்டி பேட் பப்ளிசிட்டி இது தேவையில்லை சோ கரெக்டா உங்களை தகவமைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கான இதை உண்மையை பேச கத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சரி அடுத்த வாட்டி பாருங்க சும்மா பின்னீர்வார் ரொம்ப சிங்கம் அதை வச்சு நம்ம வந்து அப்ரிஷியேஷன் போஸ்ட் இந்த மாதிரி தமிழ்ல போட்டு அண்ணா நான் இப்பவும் சொல்றேன் நான் பார்த்தேன் தயங்கில ரமிஷ் சத்யமா நான் சத்தியமா பண்ணிடுறேன் நல்லது பேசுனா நம்ம பாராட்டுறோம் நமக்கு வந்து தனிப்பட்ட கோவமோ இதுவோ எதுவுமே கிடையாது ஆனா தயவு செஞ்சு நம்மளுடைய நம்மளோட பாலிடிக்ஸ் என்ன அதோட சின்ன என்னங்கிறத தெரிந்து கொண்டு நான் சொல்றது ஓகே நன்றி இது ஒரு பெரிய விஷயம் நிறைய நேரம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி